இரண்டாம் ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் முதலாவசனம். Let's read 2 Kings 4th chapter 1st verse. இரண்டாம் ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் முதலாவசனம். 2 Kings 4:1. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர், கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமையாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். Now there cried a certain woman of the wives, the sons of the prophets, unto Elisha, saying, Thy servant, my husband, is dead, and thou knowest that thy servant did fear the Lord, and the creditor is come to take unto him my two sons to be born men. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் அதிகம் படித்திருக்கலாம். And this subject may be familiar to you. பல விதங்களில் நீங்கள் பிரசங்கங்களில் கேட்டிருக்கலாம். And you would have heard a message on this topic. ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய சபையோடு மறுபடியும் இந்த வார்த்தையோடு இடைபட அவர் விரும்புகிறார். But the Lord this morning wants to intervene with his church with this word. இந்த வருஷத்தில் நாம் சில தீர்மானங்களை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அதை பயிற்சிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. This year we have to make decisions and have to exercise that in our life. ஆவிக்குரிய ஜீவியத்தில் கடந்து வர வளர்ச்சி அடைய விரும்புகிற தேவனுடைய ஜனங்கள், இந்த வசனத்தை நீங்கள் சரியான விதத்தில் கவனிக்க முடியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் முன்னேற வேண்டும் விரும்பினால் தேவனுடைய வசனத்துக்கு நீங்கள் நடுங்கித்தான் ஆக வேண்டும். If you want to progress in the spiritual life, you have to embrace the word of God. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி மரித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். Here it is said that a prophet was dead. இன்றைய மெசேஜ் கடன். And today's message is this. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கடன் காரியங்களை குறித்து பேச விரும்புகிறார். The Lord wants to speak to you today about the debts. ஆவிக்குரிய கடன் என்ன? What's the spiritual debt? பூமிக்குரிய கடன் என்ன? And what's the earthly debt? ஒரு விசுவாசிக்குரிய கடன் என்ன? And what's the debt of a believer? ஒரு ஊழியக்காரனுடைய கடன் என்ன? And what is the debt of a worker? இந்த கடன் இருந்தால் ஒருவன் பரலோகத்துக்கு போக இயலுமா? If he has this debt, can he go to the kingdom of God? இந்த கடன் இருந்தால் ஒருவன் பரலோகத்தில் கால் வைக்க முடியுமா? And if he has the debt, can he put his step in the heaven? இதை நாம் சிந்தித்து நாம் உணர்ந்து அதை கேட்டு அதை சரிபடுத்திக் கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு கடமையா இருக்கிறது. It is our duty to listen to this and follow this. எதிர்பாராத ஒரு மரணம். It was an unexpected death. பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்க்கும் பொழுது, when we see in the Old Testament, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்கிற ஒரு கூட்டம் அந்தந்த ஊர்களில் இருந்தது. In every city there was a group called the sons of the prophets. இன்னும் சரியா சொல்ல போனால் ஒவ்வொரு ஊர்லயும் ஃபெய்த்தம் இருக்கிறது போல அந்த நாட்களில தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு பகுதிகளிலே வசித்தார்கள். As we have faithums in every place, in those days the sons of prophets lived in groups in every city. அதை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டுமானால், and if you want to study about that, இரண்டாம் ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். In 2 Kings 2nd chapter we can see about that. எரிகோவில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர், and the sons of the prophets, பெத்தேலில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர், sons of prophets in Bethel, கில்காலில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர், sons of prophets in Gilgal. இப்படி ஒவ்வொரு ஊரிலும் இப்படி தேவனுடைய ஜனங்கள் கூடி வாழ்ந்தார்கள். In every city people of God gathered and lived like this. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் திடீரென்று மரித்து போய் விட்டான். Such a man suddenly died one day. அவன் மரித்து போன பின்பு, after he died, அவனுக்கு அடக்காராதனை முடிந்து விட்டது. The funeral service was over. நம்முடைய ஜனங்கள் சொல்ற மாதிரி மெமோரியல் சர்வீஸ் கூட முடிஞ்சிருச்சு. As we say, the memorial service also was over. மெமோரியல் சர்வீஸ் நடத்தணும்னு பைபிள் எங்க இல்ல. In Bible it is not mentioned about the memorial service. நம்ம அது ஒரு சடங்காச்சாரமா நம்ம நடத்துறோம், மூணாம் நாள், ஏழாம் நாள், பதினாலாம் நாள்னு, இதெல்லாம் பைபிள்ல கிடையாது. On 3rd or 7th or 14th day we follow it as a ritual, not mentioned in the Bible. போய் ஜஸ்ட் ஆறுதல் சொல்லலாம், அவ்வளவுதான். Just we can go and console. ஆனா இங்கே என்ன நடந்தது? But what happened here? எல்லாம் முடிந்து அமைதியாக வாழ்க்கையை அந்த பெண் துக்கத்தோடு தொடங்கும் பொழுது, when everything was over, when the woman started the life quietly, அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு மனைவியும் ரெண்டு பையங்களும் இருந்தார்கள். That prophet had a wife and two sons. திடீரென்று ஒரு நாள் ஒரு நபர் வந்தான். Suddenly a person came one day. உங்க புருஷன் என்னிடத்துல கடன் வாங்கி இருக்கிறாரு. Your husband has borrowed money from me. ஒன்னு கடனை கொடுங்க. Either you repay the debt. அப்படி கொடுக்க உங்களுக்கு முடியலனா அந்த ரெண்டு பையங்களையும் என்கிட்ட கொடுத்துருங்க. If not possible, give your two sons to me. கொத்தடிமையா என்கிட்ட கொடுத்துருங்க. As bond men, give to me. இந்த பிள்ளைங்க சம்பாதிச்சு அந்த கடனை அடைச்ச பிறகு அந்த பிள்ளைகளை நான் விட்டுறேன். When these sons earn and settle the debt, I will set them free.
இப்படிதான் அவன் வந்து பேசினான். In this manner he spoke. ஏற்கனவே புருஷன் இறந்து போயாச்சு. Already the husband had passed away. இருக்கிறதே உலகத்துல அவளுக்கு ரெண்டு பிள்ளைகள்தான். In the world she had the possession of the two sons. எந்த சொத்தும் கிடையாது. No other property. எந்த சுதந்திரமும் கிடையாது. No other inheritance. விசுவாசத்துல வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. A prophet lived in faith. இப்படி வாழ்ந்து திடீரென்று அவன் மரித்து போய்விட்டான். And suddenly he died. ஆனா என்ன நடந்தது? But what happened? இவனுடைய வாழ்வில் சில தேவைகள் இருந்தது. In his life he had some needs. அந்த தேவைகள் சந்திக்கப்படாத பட்சத்தில் At the time when the needs were not met, அவன் போய் கடன் வாங்கி விட்டான். He started borrowing. இப்ப கடன் கொடுத்தவன் தான் இப்ப வந்து நிக்கிறான். Now the creditor has come. இப்போ வந்து சொல்றான் உன் ரெண்டு பிள்ளைகளையும் என்கிட்ட கொடுத்துரு. Now he asked the two sons to be given. ஆனா இங்க இந்த இடத்துல அந்த மனைவி வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாள். And here that wife uttered a word. அந்த பெரிய தீர்க்கதரிசனத்துல போய் ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். And to the elder prophet she went and said. இன்னும் சரியா சொல்ல போனா எலிசாட்ட போய் அவ வந்து சொல்றா இப்படி வந்து எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. Actually she went to Elisha and said that she had a problem. எலிசா கேக்குறா என்ன பிரச்சனை? And Elisha asked, what was the problem? உனக்கு ஒன்றத்துல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு question பண்றார். And he questioned him, what you have? அவ சொல்றா என்னுடைய புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் அப்படின்னு சொல்றா. And she said, my husband feared God and lived. ஆனா கடன் வாங்கியிருக்கிறான்னு சொல்றா. But she said that he had borrowed. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் கடன் வாங்குவானா? A man who fears God, will he borrow? வாங்க விடுவாரா? Will he allow him to borrow? வாங்கலாமா? Can we borrow? 128ஆம் சங்கீதம் முதலாம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does Psalm 128:1 say? 128ஆம் சங்கீதம் முதல் ரெண்டு வசனம் என்ன சொல்லுகிறது? What do the first two verses of Psalm 128 say? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். Blessed is everyone that feareth the Lord, that walketh in his ways, for thou shalt eat the labor of thine hands. Happy shalt thou be, and it shall be well with thee. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும், நீ கடன் வாங்க மாட்டாய். The man who feareth the Lord will eat the labor of his hand and there shall be well and goodness for him. அப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் கடன் வாங்க மாட்டான், ஏனென்றால் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுகிறது. The Bible says he that feareth the Lord will eat the labor of his hand and he won't borrow. நாம் இப்பொழுது அந்த தீர்க்கதரிசியை குற்றம் சொல்ல போறது இல்ல. And we are not going to find fault with the prophet now. ஆனால் அவன் கடன் வாங்கி விட்டான். But he had borrowed. அது ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. And it was a miserable state. அவன் எதிர்பார்த்தபடி அந்த கடனை அடைக்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாமல் போய்விட்டது. As he expected he could not repay the debt. ஆனால் அவன் எதிர்பார்த்தது என்னன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அடைச்சிடலாம் அப்படின்னு அவன் எதிர்பார்த்தான். But he expected that he could repay the debt. ஆனால் அதுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. But it was not permitted. ஏன்? Why? அவனுடைய ஓட்டம் முடிந்து விட்டது. He had completed his race. இப்ப அவனுடைய ஓட்டம் முடிந்தாலும் கடன் முடியவில்லை. Though he had completed his race, the debt is not over. நீங்க அப்படி யோசிச்சு பாருங்க. Just imagine that. நமக்கு கடன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன். How much the debts we have. நாம எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். We have all seated here. படிக்கிறதுக்கு லோன் தான். And for studies we have loan. நம்ம கார் லோன்ல தான் இருக்கு. And the car is in the loan. Even two wheeler கூட நமக்கு லோன்ல தான் இருக்கு. Even the two wheeler is on loan. நம்ம வீடு லோன்ல தான் இருக்கு. Our house is on the loan. இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். And we can be going on saying this. எல்லாம் லோன்ல தான் இருக்கு. நாங்க எழுதி கொடுத்துருக்கிறோம். இயேசுவின் வருகை வந்தா நாங்க இப்படியே பறந்துடுவோம். அந்த பேங்க்கார வந்து வீட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து அழகா சொல்லி காட்டலாம். And you can beautifully say that we will be caught up in the coming and the bankers will come and usurp the property. அதெல்லாம் நம்ம வாய்க்கு தான் சரியா இருக்குமே தவிர செயலுக்கு என்ன செய்யாது, ஒத்து வராது. It will be good to the mouth, not in deeds. நீ மரிச்சாலும் அந்த கடனை அவன் விட்டு கொடுக்க மாட்டான். Even if you die, he won't spare the loan. அப்படியானால் நமக்கு கடன் இருக்கலாமா? If it is so, can we have loans? பிரியமானவே, நமக்கு இந்த நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நம்முடைய மார்க்கம் விசுவாச மார்க்கம். After coming into the spiritual life, our way is the way of faith. இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்கள் விசுவாசத்தை பயிற்சி வைக்க வேண்டும். After coming into this, you have to exercise faith. சரியா சொல்ல போனா நாம் வந்து ஒரு வானம் பார்த்த பூமி. And in the right way, மானாவாரின்னு சொல்லுவாங்க.
அதாவது வானத்திலிருந்து மழை பெஞ்சாதான் நம்முடைய வண்டி ஓடும், அப்படிப்பட்ட ஒரு தரிசு நிலங்கள் தான் நாம். The barren lands, only if we get rains from the heavens, we can yield fruits. ஆண்டவர் கொடுத்தாதான் நம்முடைய வண்டி ரன் பண்ண முடியும். Only if the Lord gives, we can run our vehicle. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு. Now you think about the debts you have. ஒரு வீட்டுக்கு நான் போனேன். I visited a house. ஒரு சகோதரி சொன்னாள். A sister told, எங்க வீட்டுக்காரரை வெளியே விட்டுறாதீங்க, வச்சு அவர்கிட்ட எவ்வளவு கடன் இருக்குன்னு நீங்க கேளுங்க, அப்பதான் உண்மையை சொல்லுவார். Don't allow my husband to go out. You ask him and force him to tell how much debts he has. அவர் நான் திருப்பி கட்டாயப்படுத்தினேன். And I forced him. உண்மையான கடனை சொல்லுங்க, ஜபத்துக்காவது சொல்லுங்க. At least for praying, you say the truth, how much you have. மனைவிக்கு தெரிஞ்சாதான் ப்ராப்ளம் கரெக்ட். ஆனா ஜபத்துக்காவது ஆண்டவருக்காவது தெரியணும் இல்லையா? ஆண்டவர்ட்டையாவது சொல்லி ஜெபிப்போம், ஒரு வழி திறக்கட்டும். It can be hidden to the wife, but for the prayer's sake, it should be opened. அப்ப ஒரு நோட் எடுத்து காண்பித்தார். And he showed the note. 1.5 crore இருந்துச்சு. It was 1.25 crore. ஆனா அவர் வீட்டுல சொல்லியிருந்தது ஒரு 65 லட்சம் சொல்லிட்டே இருந்தார். But he was simply telling a home and 60 lakhs. நான் சொன்னேன், இதுக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்கா? I asked whether there was any source. எதாவது இத அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? To repay that, is there any source? அந்த இடம் வித்தா சரியாயிடும், இந்த இடம் வித்தா சரியாயிரும், அது சரியாயிரும், இது சரியாயிரும் சொன்னார். He said that if you could sell the properties, he could adjust. சரி, இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு கேட்டேன். Then I asked the present condition. நான் வாரத்துக்கு 65,000 ரூபாய் வட்டி கட்டியே ஆகும். Every week I should pay 65,000 as interest. அப்புறம் 4 வாரத்துக்கு என்ன ஆச்சு? For 4 weeks, then what's ஒரு ஒரு மாசத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் கிட்ட வட்டி கட்டணும். Per month, 2.5 lakhs interest he should repay. அப்போ 25 லட்சம் 30 லட்சத்துக்கு business turnover ஆகி ஓடினாதான் இந்த வட்டியை கட்ட முடியும். In the business, if he gets to 25 lakhs as turnover, he can repay that debt. எல்லாமே break. Everything is broken. அடுத்த தரம் வீட்டுக்கு போனேன். Next time I visited the house. திடீர்னு பாத்தீங்கன்னா இவர் வட்டி கொடுக்காதனால அந்த வட்டி கொடுத்த பணத்தை வட்டி கொடுத்த ஒரு ரவுடி ஆளு வீட்டுக்கு வந்துட்டாரு. A creditor, rowdy, as he had not repaid the money, he had to come to the house. அவர் அவர் அசிஸ்டன்ட் வந்துட்டாங்க. He had come with his assistant. திடீர்னு உள்ள வந்ததுனால நான் டக்குன்னு பெட்ரூம் குள்ள போயிட்டேன். I went into the bedroom immediately. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Just imagine the situation. கடைசில பாத்தீங்கன்னா அவர் வந்து பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டார். And he started speaking vulgarly. கடைசில அந்த வாழ்க்கையே சிதைந்து போன ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. And that life became a destroyed life. காரணம் கடன். The reason is the debts. நம்முடைய வாழ்க்கையில கடனை நாம் வாங்கவே கூடாது. We should not borrow debts in our life. வீட்டுக்கு தெரியாம வாங்குறது. And without the knowledge of the family. புருஷனுக்கு தெரியாம வாங்குறது. Without the knowledge of the husband. மனைவிக்கு தெரியாம வாங்குறது. Without the knowledge of the wife. தாய் தகப்பனுக்கு தெரியாம வாங்குறது. Without the knowledge of the parents they borrow. அது அடைச்சிட்டா பரவாயில்ல, அடைக்காத பட்சத்துல அது தமிழ்ல சொல்லுவாங்க, வட்டி என்ன செய்யுது, குட்டி போட ஆரம்பிச்சிடும். And if you don't repay, the debts will be increasing, interest will be increasing. இப்ப சாதாரண வட்டிகள் எல்லாம் கிடையாது. Not ordinary interest nowadays. Express vatti la vandiruchu. They have this express interest. Meter vatti la vandiruchu. The meter interest. இப்படி எல்லாம் இப்ப டிசைன் டிசைனா வந்து மனுஷனை அடிமைப்படுத்த கூடிய சக்திகள் போராடுகிறது. The forces, they enslave people, they come in various designs. இங்க நான் பார்க்கும் பொழுது அந்த கொடுத்த மனுஷன் வந்து சொல்றான், ஒரு 2 பிள்ளைகளையும் எனக்கு அடிமையா கொடுத்துரு. The creditor demanded her to give the 2 sons as bondmen. அது என்ன ஒரு ஆவிக்குரிய 2 பிள்ளைகள்? And what are the spiritual 2 sons? அதை நாம் இன்றைக்கு விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். That we have to understand today. 2 ஆண் பிள்ளைகளையும் அவன் கேக்குறான், அடிமையில அடிமையாய் கொடுத்து விடு. Give the 2 male children as bondmen. ஆண் பிள்ளை என்பது ஆளுகை செய்யக்கூடியது. Man child is the one who rules. வெளிப்படுத்தல் 12:5 படி பார்க்கும் பொழுது அந்த ஆண் பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. As Revelation 12:5, it is said that the man child was taken to the throne. இந்த 2 ஆண் பிள்ளை என்பது ஒன்று ஒரு குழந்தை இந்த உலக வாழ்க்கை, அடுத்த குழந்தை சிங்காசனத்தை போய் சுதந்திரிக்க கூடிய நித்திய வாழ்க்கை. One son denotes the worldly life and the other one denotes the life of the throne. நான் திரும்பவும் சொல்கிறேன். I repeat. முதல் குழந்தை என்பது இந்த உலக வாழ்க்கை. The first child is this worldly life. இரண்டாவது ஆண் பிள்ளை என்பது பரலோக வாழ்க்கை. The second man child is the heavenly life. இந்த 2 வாழ்க்கையுமே கடனினால் அது அடிமைத்தனத்துக்குள் போய்விடும். These 2 lives, because of the debts, will go into the bondage. இந்த உலக வாழ்க்கையில உனக்கு நிம்மதி இருக்காது, பரலோகமும் உனக்கு கிடைக்காது. You won't have peace in the worldly life, you won't have the heaven too. ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. He that has borrowed is a slave to the creditor. நீதிமொழிகள் 22:7. Proverbs 22:7. நீதிமொழிகள் 22:7. Proverbs 22:7. ஐஸ்வரியவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. The rich ruler over the poor and the borrower is servant to the lender. கடன் கொடுத்தவன்
கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. The borrower is servant to the lender. அப்படியானால் நீங்கள் கடன் வாங்கிவிட்டால் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு அடிமைத்தனத்துக்குள் போய்விடுகிறது. If it is so, if you are borrowed, this worldly life goes into bondage. இந்த உலக வாழ்க்கை மாத்திரம் அல்ல, not only this worldly life, அடுத்த கட்ட மறுமையின் வாழ்க்கை இரண்டாவது ஆண்பிள்ளையும் அடிமைத்தனத்துக்குள். ஏன்னா நீ இங்க ஒரு கடனாளியா உலகத்துல வாழ்ந்து செத்து போயிட்டேனா, அடிமைகள் அரசாள முடியாது. Because the slave servants cannot rule. நீதிமொழிகள்ல நாம் பார்க்கும் பொழுது, in the Proverbs we see 30 அதிகாரம் 21-22 பார்க்கும் பொழுது, அடிமை அரசாள போனால் அது ஒன்றுமே தாங்காது. In 30:21-22 we see that a servant cannot reign. பிரியமானவர்களே, நீங்கள் கடன் வாங்குவது ஒருவேளை சூழ்நிலைக்கு உங்களுக்கு சரியாக இருக்கலாம். Because of the situation you may borrow. நீங்க பிரசங்கத்தை நல்லா கவனிக்கணும். Listen to the message. என் பிரசங்கத்தை சரியா புரிஞ்சிக்காம நீங்க வேற ரூட்ல நீங்க பைபாஸ்ல போக கூடாது. And without understanding my message you should not bypass. ஒருவேளை ஒரு சூழ்நிலையில் உங்க வீட்ல காசு இருக்கும், ஒரு இடத்துல நீங்க நிப்பீங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு கையில காசு இல்ல, அப்படின்னா நீங்க கைமாத்தாக வாங்குறது தவறல்ல. And in a critical situation if you buy if you borrow that is not wrong. திருப்பி போய் நீங்க எடுத்து கொடுத்துறீங்க. And if you have money you will go and take it. அது வட்டிக்கு வாங்குனது அல்ல. It is not borrowing for interest. உன்னுடைய தேவைகளுக்காக அந்த நேரத்துல உன் கையில இல்ல, நீ உடனே வாங்கிக் கொள்கிறாய். For your needs at that moment you don't have money, so you go. நம்ம டிராவலுக்கு வர்றோம், வரும் பொழுது நம்மளுடைய பர்சோ ஏதோ மறந்து நம்மளுடைய மனித தவறு ஹியூமன் எரர்ல விட்டுறோம், இல்ல மிஸ் ஆயிடுதுன்னு வெச்சுக்கோங்க. And suppose we miss our money due to human error during our travel. அந்த இடத்துல ஒரு ஆள்ட உதவி வாங்கிட்டு திருப்பி கொடுக்கிறது என்ன கிடையாது, தவறு அல்ல. At that moment getting a help from another person and returning that. அப்படி ஒரு ஆள் கேட்டா நீ கொடுக்கிறதும் தவறு அல்ல. And if anyone asks if you give it's not wrong. கை மாறு கருதாமல் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. Without expecting anything you help. ஆபத்தில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறான். The brother is born to help at the time of ஒரு எமர்ஜென்சில உதவி செய்யறதுக்கு தான் உன்னை கத்தர் சகோதரனா பறக்க வச்சிருக்கிறார், சகோதரியா பறக்க வச்சிருக்கிறாரு. To help at the time of emergency the Lord has made you a brother or sister. ஆனா ஒரு சிலர் கடன் வாங்குறதே ஒரு பிசினஸா, ஒரு பெரிய டாக்டிக்ஸா, அது ஒரு திறமையா கையாண்டு கொண்டு சபசபையாய் போய் கடன் வாங்கிட்டு சுத்துறவனும் இருக்கிறான். But there are people very skillfully tactically when go to church by church and borrow. கொடுக்கல் வாங்கலே வைக்க கூடாது. And among believers there shouldn't be any giving or borrowing. ஒரு அந்நியன்ட்ட நீ வாங்கிட்டா கூட பிரச்சனை இல்ல, விசுவாசித்த கடன் வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து இளைப்பாறுகிறதுக்கு நீ வர முடியாம ஓட கூடாது. And if you borrow from a believer you cannot come here with rest and go. அதே போல சிமிலர்லி நீங்க கொடுத்து வாங்கி பிரச்சனைகளை ஊழியக்காரங்கிட்ட கொண்டு வரவும் கூடாது. And this problem of borrowing and giving should not be brought to the workers. ஒரே வண்டியில போவாங்க. And they will go in the same. ஒரே வீட்ல தங்குவாங்க. Stay in the same house. ஒரே பிளேட்ல சாப்பிடுவாங்க. Eat in the same plate. பிரச்சனை அதிகமானவனே ரெண்டா பிரிச்சுக்கிட்டு நேரா பாஸ்டர் கிட்ட வருவான். When problems increase they will come to the pastor. இனி அதே மாதிரியே ஒரே பிளேட்ல சாகுற வரைக்கும் சாப்பிட்டே போயிடு. And eat in the same plate till you die. திருப்பி இத வந்து பிரிச்சு போக வேண்டிய அவசியம் கிடையாது. Don't get separated and go. அதே போல விசுவாசிகள் இந்த சீட்டு பிடிக்கிற தொழிலையும் நீங்க செய்யாதீங்க. And the believers should not run this cheat business. ஒருவேளை நீங்க சீட்டு போடுறதுல போய் ஒரு ஆளா சேர்ந்துகிட்டு மாசம் மாசம் கட்டிக்கிட்டு என்னத்தையோ கிடைக்கிறதுல கம்மி செய்து சிறு சேமிப்பு மாதிரி செஞ்சு அதுல தப்பிட்டீனா பரவாயில்லை, அதுல அவன் ஓடிட்டானா ஸ்தோத்திரம்னா. If you save us in cheat funds as savings and if he runs away it's no matter. அதை விட்டுட்டு நம்ம சீட்டு போட ஆரம்பிச்சு எல்லா சீட்லயும் ஃபர்ஸ்ட் சீட் நமக்கு மொத்தமா கிடைச்சிருதுன்னு சொல்லி இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ சீட்டு பிடிச்சுக்கிட்டு சபைக்குள்ள நாலு பேரை சேர்த்துக்கிட்டு இந்த பிசினஸுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இந்த சர்ச்சுக்குள்ள கால் வைக்க கூடாது. Wearing white garments you don't run this cheat business. நல்லா புரிஞ்சுக்கங்க. And understand clearly. யாராவது இருந்தா இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணனும் இந்த பிசினஸ். If anyone is so you wind up the business. இன்னைக்கு எல்லா காசையும் திருப்பி கொடுத்துட்டு அமைதியா விசுவாசியா வா, நீ பிசினஸ் மேனா சபைக்குள்ள வராத. Immediately return every money and come as a believer not as a கர்த்தருடைய வீட்டை நீ வந்து வியாபார ஸ்தலமாய் மாத்த வேண்டாம். Don't make this house of the Lord the house of merchandise. சபைக்குள்ள பிசினஸ் பண்ணாதீங்க. Don't do business in the சபைக்குள்ள கொடுக்கல் வாங்கல் வைக்காதீங்க. Don't have giving and borrowing. அப்படி ஒரு சபையில ஒரு விசுவாசிக்கு நீ உதவி செஞ்சிட்டேனா அவன் கொடுக்காம போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய மனப்பக்குவம் இருந்தா நீ கொடு. If the believer doesn't repay you should have a mind to praise the Lord. If it is so you give. Tamil la solluvanga gandhi kanakla vittradhukku unakku mudiyuma nu vittru paathiru vittamudiyuma ungalku
அப்படி செய்ய முடியுமா? செய்ய முடிஞ்சா எவ்வளவு நாள் உதவி செய்யுங்க. If it is possible, you do any help. நான் எல்லா ரூட்டுக்கும் உங்களுக்கு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். I want to tell the truth to all. அதே போல ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு ஜாமீன் நிக்க கூடாது. உலகத்துல உள்ள எவனுக்குமே ஜாமீன் நிக்க கூடாது. You should not go as a jamin to anybody else, to a believer or to anyone in the world. பேங்க்லயோ, ஷூரிட்டியோ, கோர்ட்லயோ, எந்த விஷயத்திலயோ நீங்கள் ஜாமீன் நிற்க கூடாது. You should not be a guarantor to anybody in any matter. இல்ல நான் உயிரையே கொடுப்பேன், ரைட்டு, ஜாமீன் நின்னுட்டு பிரச்சனைனா நீயே அதை சால்வ் பண்ணணும். If you are ready to give your life, if you go as a guarantor, you have to solve the problem if comes. நீதிமொழிகள் 6 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, in Proverbs 6th chapter, முதல் 5 வசனங்கள் என்ன சொல்கிறது? What do the first 5 verses say? நீ ஒருவேளை உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்காக நீ கையடித்து கையெழுத்து போட்டு கை நாட்டு போட்டு கொடுத்து விட்டால் நீ சிக்குண்டாய். If you are a surety to your friend, you are caught. நீ சிக்குண்டாய். You are caught. இரண்டாவது வசனம் சொல்கிறது, நீ சிக்குண்டாய், நீ பிடிபட்டாய். You are snared and you are caught. ஒரே வழி, நீ அவன்கிட்ட எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி வெளியே வா. The only way is you go and plead, request, beseech and come out. அவன் கொடுக்கலன்னா நீ கொடுக்கிறதுக்கு உனக்கு சக்தி இருக்கா? செய். And if you have the capacity to do, you do. நல்ல சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். You have to understand the truth clearly. நீதிமொழிகள் 22ல பார்க்கும் பொழுது, in Proverbs 22, வேதம் என்ன சொல்கிறது? What does the Bible say? சத்தியம் என்ன சொல்கிறது? What does the truth say? 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, 22:26, கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் நீ ஒருவன் ஆகாதே. Be not thou one of them that strike hands, them that are surety for debts. அவன் செலுத்தாம போய் நீயும் செலுத்த உனக்கு ஒண்ணுமில்லாம போயிட்டா பாய கூட உன் வீட்ல இருந்து தூக்கிட்டு போயிடுவான். If you both cannot repay, he will even take the mat out of your house. அதனால அப்படி தான் பைபிள் சொல்லுது. That's what the Bible says. அதனால இருக்கிற பாயையும் கூட நீ இழந்து போறதுக்கு இடம் கொடுத்து விடாதே. Don't give room to even take away your bed. யாருக்காவது போய் வண்டி வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, கம்பெனி தொடங்குறதுக்கு, கோர்ட்ல கேஸுக்கு யோக்கியன்னு சொல்லி நீ போய் கையெழுத்து போடாதே. And don't go to as a surety to anybody to buy anything or in the court. இதெல்லாம் பைபிள்ல தெளிவாக சொல்லி இருக்கிறது. Everything has been said clearly in the Bible. ஒருவேளை நீங்கள் கடன் வாங்கி இருந்தால், suppose you have borrowed, முடிந்த அளவு திரும்ப கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. As far as possible, repay and get compromised. ஒரு பைசா கூட நீ கொடுக்காம விட கூடாது. You should not spare even a single. ஒருவேளை அந்த சகோதரனோ சகோதரியோ மன்னிச்சிட்டா பரவாயில்லை. If the brother or sister forgive, it's not a matter. ஒரு சிலர் வாங்குன கடனை கொடுக்கிறதே கிடையாது. Some do not repay the debts. அந்த பிராக்டிஸ் தப்பு. And that practice is wrong. நீங்க வாங்குறது ஏதோ ஒரு சூழ்நிலையில வாங்கிட்டீங்க, ஆனா வாங்குன கடனை திருப்பி கூடாட்ட உனக்கு பேரு என்ன பேரு தெரியுமா? If you don't repay the debt you have borrowed, your name is. 37ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுது? Psalm 37. 37ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். Psalm 37:21. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். துன்மார்க்கன் கடன் வாங்கிட்டு அதை என்ன செய்ய மாட்டான்? செலுத்த மாட்டான். The wicked borrowed and paid not. எப்படி இருக்கும் பாருங்க. Just imagine. அப்ப நீங்க கடன் வாங்கிட்டு செலுத்தாவிட்டால் உங்களுடைய பெயர் என்னது? உங்களுடைய பெயர் என்ன? துன்மார்க்கன். If you borrow and don't repay, your name is the wicked. ரொம்ப ரகசியமா போறது, ரகசியமா சுத்துறது, ரகசியமா கடன் வாங்கிறது. Secretly they move around, secretly they borrow. அது உலகம் வந்து ஒரு விசுவாசியை கெடுக்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப வாய்ப்பு கொடுக்குது. The world gives a lot of chances for to spoil a believer. நீங்க 1 ரூபா கொடுத்தா கார் கொடுக்கறங்கறா. If you give 1 rupee they are ready to give a car. ஒண்ணுமே இல்லாம நீ வந்தாலும் கார் உனக்கு கொடுத்துறறங்கறா. Even without anything if you come, he is ready to give a car. சும்மா போனாலே உனக்கு 2 வீலர், உன்னுடைய பே பில்ல காட்டினா இப்ப அது கூட வேண்டாம், நீ வந்தா போதும் உனக்கு 2 வீலர் கொடுத்துருவான். With empty hands if you go, they will give you a 2 wheeler. விசுவாசிகள் கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க? Do believers have the credit cards? Credit card vechirkingla? Do you have the credit card? ஒரு சிலர்ல 4-5 card vechirukkaranga. Some have 4 or 5 cards. ஏنا எங்க போனாலும் கார்டை சொருவிட்டு வெளிய வந்திரலாம் இல்லையா? Wherever they go they thrust the card. அதுல எவ்வளவு மணி வேஸ்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். I think how much money is wasted in that. அது கடன் அட்டை. That is the credit card. Credit card னு இங்கிலீஷ்ல சொல்லிருக்கோம். Loan னு சொன்னேனே ரொம்ப ஆளுங்கள நாங்க லோன் எடுத்தோம், லோன் எடுத்தோம், லோன் எடுத்தனா தமிழ்ல என்னது அது? தமிழ்ல என்னது? கடன். In English, boastfully we say it's loan. அது நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப இங்கிலீஷ்ல கிரெடிட் கார்டு வச்சிருக்கோம். 4 பேங்க்ல கடன் அட்டை வைத்திருக்கிறாய். In all the 4 banks, you have that credit card.
ஒரு சகோதரன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வொர்க் பண்ணாரு. Your brother was working as a software engineer. இப்போ ஃபாரின் போயிட்டாரு. He had gone abroad. ஃபாரின் போய் 4 வருஷம் ஆச்சு. 4 years have gone since. இடையில ஒரு நாள் போன் பண்ணும்போது அவங்க மனைவி சொன்னாங்க, நான் கேட்டேன் கிரெடிட் கார்டுல உள்ளதெல்லாம் கிளியர் ஆயிச்சான்னு. 4 வருஷத்துல இப்போ நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சிட்டே வரோம். ஏன்னா அவ்வளவு வாங்கி இருக்காரு அவர். He had borrowed so much and slowly for the past 4 years they have been repaying. இதெல்லாம் பிசாசின் தந்திரம் பிரியமானவர். These are all the cunning devices. நம்ம எங்கயாவது கடனாளியா மாத்தி எக்காலம் தொனிச்சா போக விடாம தடுக்கிறதுக்கு இப்போ வேர்ல்ட் ஃபுல்லா credit card vandiruche and the credit card has come to make us borrowers. நான் ஒரு இடத்துல இப்படி பிரசங்கம் பண்ணிட்டேன், அங்க உள்ள விசுவாசி எல்லாம் கொதிச்சு போய் அந்த சென்டர் பாஸ்டர் போய் என்ன கார் எல்லாம் லோன்ல ஓடுதுங்கிறாரு, வீடு எல்லாம் லோன்ல ஓடுதாரு. நான் சொன்னேன், சத்தியம் சத்தியம் தான், நீ எந்த சென்டர் பாஸ்டர் சொல்லி என்ன ஆக போகுது, நீ இப்போ எக்காலம் துணிச்சா நீ என்ன செய்ய மாட்ட, போக மாட்ட. The truth is truth, when the trumpet is blown you won't be caught up if you borrow. நல்ல சத்தியத்தை புரியுங்க. Understand the truth well. கடன் வாங்குறது நீங்கள் சூழ்நிலையில வாங்கினாலும் எவ்வளவு குயிக்கா கொடுக்கணுமோ அவ்வளவு குயிக்கா நீங்க கொடுத்துருக்கணும். இனிமேல் சாகர வரைக்கும் கடன் வாங்க கூடாது. அதுக்கு தான் இப்ப 1st பிரசங்கம். Though you have borrowed you should quickly repay and that is the message for this first month. You should not borrow more. வாங்கி இருந்தா இனிமே வாங்கி இருக்கிறத க்ளோஸ் பண்ணுங்க, இனி வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. Close what you have borrowed and decide you won't borrow. ஆண்டவர் பலகணியை திறக்கிறதுக்கு கமாண்ட் பண்ணுங்க. And command the Lord to open his windows. ஆனத்தின் பலகணிகளை திறக்கிறதுக்காக தேவ சமூகத்துல போராடு. And you strive in the presence of the Lord. பரலோகத்தின் கதவை தட்டுங்க. Knock at the doors of the heaven. மங்கள கதவுகளை உடைக்க சொல்லுங்க. Ask him to break the brazen doors. இருப்பு தாழ்ப்பாள்களை முறிக்க சொல்லுங்க. Ask him to break the iron doors. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க சொல்லுங்க. You ask the Lord to fill you with the opening the windows of the heaven. அதை விட்டுட்டு கடன் வாங்கிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. And leaving that they are going on borrowing. இப்ப நம்ம விசுவாசிகள் எல்லாம் ரொம்ப முன்னேறிட்டாங்க. Our believers are progressing very much. ஒருத்தர் ஒரு ஃபைல் கொண்டு வந்தாரு. A person brought a bag. என்னன்னு கேட்டேன். I asked what it was. நல்ல ஜெபம் பண்ணுங்க. அந்த மேனேஜர் கண்கள்ல தயவு கிடைச்சு எப்படியாவது இந்த லோன் அவன் சாங்ஷன் பண்ணி ஆகணும். Pray well, the manager should somehow sanction the loan. அந்த மேனேஜரை சந்திக்கிறதுக்காக இப்ப நான் ஜெபிக்கணும். I should pray. இந்த ஃபைல நான் தொட்டு ஜெபிச்சு இதுல போட்டிருக்கிற அமௌண்ட் அவன் ஓகே பண்ணி உடனே கையில கொடுத்துரும். And he should accept this and immediately sign. இந்த ஜெபத்தை ஆண்டவர் பலகணியில திறக்கிறதுக்காக ஜெபிச்சா கூட எவ்வளவு நல்லா இருக்கும். And instead of praying so, if we pray that the Lord may open the windows, how good. ஆண்டவரே it will be. ஆண்டவர கேளுங்க, ஆண்டவர் ஒரு வழியை திறப்பாரு. If you ask the Lord, he will open a way. அப்படி திறக்கறலனா திறக்கலையா, அது தேவ சித்தம் இல்ல, நிப்பாட்டிடு. If he doesn't open, it's not the will of God. அப்படி ஒரு வீடு நமக்கு தேவையில்லை. We don't need such a house. அப்படி ஒரு கார் தேவையில்லைன்னு சொல்றேன். And also we don't need such a car. அப்படி ஒரு 2-wheeler தேவையில்லைன்னு சொல்றேன். I say we don't need such a 2-wheeler. ஒரு முக்கியமான விசுவாசி சீஃப் பாஸ்டர் வச்சு வீடு டெடிகேஷன் பண்ணணும்னு ஒரு சென்ட்ரல் கன்வென்ஷனோடு தான் வீட்டு டெடிகேஷனை வச்சிருந்தார். An important believer wanted to dedicate his house bringing the chief pastor and he consulted during a convention. எப்படி இருக்கும்? முடிஞ்ச உடனே சீஃப் பாஸ்டர் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. Immediately after that both the chief pastor டெடிகேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. And dedication was over. முடிஞ்ச பிறகு அதுல ஒரு சீஃப் பாஸ்டர் கேட்டாரு, எவ்வளவு கடன் இருக்குன்னு கேட்டாரு. One chief pastor asked how much. நீங்களா ஃபுல் உங்க கையில கையிருப்பு பணத்துல கட்டினதா இல்ல லோன்ல கட்டினதான்னு கேட்டார். Did you build it with your money or with the borrowed money? மேக்ஸிமம் ஏன் பண்ணனா 2 லட்சம் தான் நான் வந்து கடன் வாங்கியிருக்கிறேன். Maximum my money just I have borrowed 2 lakhs. உடனே அந்த பாஸ்டர் என்ன சொன்னா தெரியுமா? Immediately what the pastor said, you know. சீக்கிரம் அடைச்சிருங்கன்னு சொல்லல. He didn't say immediately repay. இந்த வீட்டை வித்து கட்டிரலாமேன்னு சொன்னார். You can very well sell out this. இந்த வீட்டை வித்து அந்த 2 லட்சம் கடன் அடைச்சிரு. You can sell out this house. பணத்துல ஏதாவது வீடு வாங்கிக்கோ கட்டிக்கோன்னு சொன்னார். Sell out the house, repay the debt and with the remaining amount you build another house. உங்கள எத்தனை பேர் அப்படி செய்வீங்க? How many of you will do so? டெடிகேஷன் பண்ணா போக வேண்டியதானே அப்படிம்பீங்க. If you dedicated the house you can go. அப்படிதான் சொல்லுவீங்க. You will speak so. வீட விக்கிறதுக்கு சொல்றதுக்கு நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிம்பீங்க. And did I bring you to advise me to sell the house? அந்த விசுவாசி அன்னைக்கு சாயங்காலமே ரேட் பேசி வீட வித்துட்டார். And that believer that evening itself sold out the house. இதுதான் life. And this is life. நம்ம அப்படி செய்ய முடியுமா? Can we do so? பாஸ்டர் லூக்கா ஒரு இடத்துல ஊழிய செய்த போது when Pastor Lucas was ministering in a place ஒரு விசுவாசி வந்து எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு ஜெபிங்கன்னு சொன்னார். A believer came and told him I have this much debt you pray. இவர் கேட்டிருக்காரு உங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னு கேட்டார். And then he had asked about the source. மண்டபம் இருக்கு. I have a mandap. சில வீடுகள் இருக்கு. I have some houses. கல்யாண மண்டபம் இருக்கு. I have the marriage hall. சில கடைகள் எல்லாம் வாடகைக்கு விட்டுருக்கேன். Rented out some shops. அப்ப அவர் சொன்னாரு இதுல எதையாவது வித்து முதல்ல நெஞ்சிருங்க கடனை அடைச்சிருங்க. Immediately sell out one of these and repay the debt.
இவர் அமைதியா போயிட்டாரு. He went quietly. வெளிய போய் சொல்லியிருக்காரு, ஏன் சொத்த விக்கிறதுக்கு இவன் என்ன சொல்றது? Who is he to advise me to sell out my property? ஜெபிக்க சொன்னா ஜெபிக்க வேண்டியதானே. If you are asked to pray, let him pray. எப்படி வார்த்தைகள் எப்படி போகுது பாத்தீங்களா? See how the words come up. கடைசில என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened finally? 2 வருஷம் கழிச்சு எல்லா சொத்தையும் வித்தால அந்த கடன் அடைக்க முடியாது. அவ்வளவும் மொத்தமா போய் முங்கிடுச்சு. And though he could sell out all the properties, he could not have repaid the house. It was immense. அவன் பிள்ளைக்கு அந்த ஊர்ல கல்யாணம் கட்ட சக்தி இல்லாம கடன்காரங்களா வந்து பிடிச்சுக்குவான்னு நாசரேத்துல வந்து கல்யாணம் கட்டினான். And not able to give the child in marriage there in that place, went to Nazareth for marriage. எதுக்கு? Why? அங்க கல்யாணம் கட்டினா பிடிச்சிருவான், எல்லா கடன்காரனும் வந்து நெருக்கிடுவான்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஊர் ஓடி போய் நீ கல்யாணத்துக்கு கட்டுறதுக்கு ஓடுற. அத முதல்ல ஒரு பரிசுத்தவான் சொல்லும் போது செஞ்சிருந்தீங்கன்னா 4 வீடு போயிருக்கும், மண்டபம் இருந்திருக்கும், நல்ல மரியாதையா இருந்திருக்கலாம். பரிசுத்தவான்களுடைய வார்த்தை உங்களுக்கு முள்ளாக இருக்கக்கூடாது, அது ஆசீர்வாதமா எடுத்துக்கொள்ள வேண்டும். And the words of saints should not be accepted as thorns, but should be accepted as blessings. உன் வீட்டை விற்கிறது எங்களுடைய ஆசையா? Is it the desire of us to sell your house? கண்ணிகளில் சிக்காமல் இருக்க வேண்டும் என்பதா எங்களுடைய ஆசை? Our desire is you should not be caught in the snare. நீங்கள் சரியான விதத்தில் நீங்க புரிந்து கொள்ளணும். And you should understand properly. கடனை அடைக்கலன்னா ஒரு காசு கொடுக்கிற வரைக்கும் உனக்கு பரலோகம் கிடைக்காது. நீ செத்து போன பிறகு எப்படி நீ ஒரு காசு அடைக்க முடியும்? And without repaying the debts, you cannot go to the heaven. After your death, how will you repay? ஏன் வியாதிக்கு காரணம் என்ன? What's the cause for the disease? வேதனைக்கு காரணம் என்ன? What's the reason for the pain? வியாதிக்கிறவன் கையில சிக்கி கொண்டதுக்கு காரணம் என்ன? Why caught in the hands of the tormentor? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? மத்தேயு 18ல பார்க்கும் பொழுது, when we see in Matthew's 18th chapter, ஒரு காசு கடனை நீ கொடுத்து தீர்க்க மட்டும் நான் உன்னை உனக்கு இவனை ஜெயில போடுறேன், உபாதிக்கிற கையில கொடுக்கறேன்னு சொல்லி மத்தேயு 18:34 சொல்லப்பட்டிருக்கிறது. In Matthew 18:34 it is said that he will be given into the hands of the tormentors. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். And his lord was wroth and delivered him to the tormentors till he should pay all that was due unto him. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தீர்க்கும் அளவும் அவனை உபாதிக்கிறவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தான். The Lord was wroth until he repaid all the due, he gave him into the hands. உன்னுடைய கடனை நீ அடைக்கிற வரைக்கும் உனக்கு வியாதி இருக்கும். Till you repay the debt, you will have disease. உன்னுடைய கடனை அடைக்கிற வரைக்கும் உபாதிக்கிற ஒரு சக்தியின் கையில கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுப்பார். Till you repay the debts, the Lord will give you into the hands of the tormentors. இல்லாவிட்டால் பிசாசு உன்னை ஒப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. Or there is a chance to be submitted to the devil. ஆனால் இந்த விஷயத்திலே நீங்க வந்து கடனை கொடுத்து தீர்க்காவிட்டா அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில வேதனையும் போராட்டங்களுக்கு காரணம். If you don't repay the debts, that becomes the cause for all the pain and suffering in your life. இருக்கிற கடனை டக்குன்னு அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா பாருங்க. Find out the sources to repay the debts. இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டமா இருக்கும். Or else you have to suffer a lot. உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப மிகவும் மோசமாக போறதுக்கு முன்பாக நீ இன்றைக்கு உன்னை சரிப்படுத்திக்கொள். Before your life worsens, you set right yourself. உனக்கு எதிராளியாக அவன் மாற இடம் கொடுத்து விடாதே. Don't allow him to become your adversary. லூக்கா 12:59 என்ன சொல்லுகிறது? What does Luke 12:59? நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய். எந்த இடத்திலிருந்து? சிறைச்சாலையிலிருந்து புறப்பட மாட்டாய். You won't depart from the prison till you pay back the last mite. அவன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். He will cast you into the prison. நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்கும் மட்டும் நீ அந்த இடத்திலிருந்து புறப்பட முடியாது. Till you pay the very last mite, you cannot depart from the prison. கடன் ஒரு உபாதிக்கிற சக்தி. The debt is a power of torment. கடன் ஒரு சிறைச்சாலை அனுபவம். And debt is the life of imprisonment. கடன் அடிமைப்படுத்தும் ஒரு வல்லமை. Debt is a force that will enslave. கடன் இருக்கிறவனை பிசாசு டச் பண்ண முடியும். And the devil can touch the borrower. உங்களுக்கு எல்லாருக்கும் நம்முடைய பழைய சபையினுடைய உபதேசம் தெரியும் நினைக்கிறேன். I think you know the old doctrine of our church. கடன் இருந்தா ராபோஜன் எடுக்க கூடாதுன்னு முந்தியெல்லாம் இருந்துச்சு. இப்ப அப்படிலாம் இல்ல. எத்தனை கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் அவன் ராபோஜன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். In those days, if you have debts, you could not take part in the communion. But today, with the crores of debts, they take communion. பிரியமானவர்களே, கடன் என்பது ஒரு சாபத்தின் அடையாளம். Debt is a sign of curse. உபாகமம் 28:44. Deuteronomy 28:44. அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாயிருப்பான், நீ வாலாயிருப்பாய். He shall lend to thee and thou shalt not lend to him. He shall be the head and thou shalt not be the tail. இது சாபத்தினுடைய வார்த்தைகள். And this is the life of curse. நீ கடன் படுவாய். And you will borrow. நீ கடன் வாங்காதிருப்பாய் என்பது ஆசீர்வாதம். And you will not borrow is a blessing. கடன் கொடுப்பாய் என்பது ஆசீர்வாதம். You will lend is a blessing. ஆனா கடன் படுவாய், கடன் வாங்குவாய் என்பது
சாபத்தினுடைய வார்த்தை. If the word that you will borrow is the word of curse. ஆன அப்படினால் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். So we have to be very careful in this. நான் திரும்பவும் சொல்றேன். I repeat. கடன் வாங்கிட்டா தயவு செய்து கடனை கொடுத்துருங்க. If you have borrowed, please repay the debt. கடன் வாங்கும்போது பாத்தீங்கன்னா அவனை புகழ்ந்து அவன் வீட்டுக்கு போய் போய் நின்னு அவனுக்கு மரியாதை செலுத்தி அவன் காலில் விழுந்து அவனை கெஞ்சி கூத்தாடி வாங்கிடுவான். When they borrow, they will request, they will honor him and they will somehow borrow. ஆனா கடன் வாங்கிட்ட பிறகு கொடுக்கற டைம் வரும்போது ஓட ஆரம்பிச்சிடும். But after borrowing, at the time of repaying, he will run. அப்படிதானே? நம்ம பைபிளை விட தள்ளுபடி ஆகமத்துல இந்த ஆளுங்களை பத்தி ரொம்ப தெளிவான வார்த்தைகள் இருக்கு. In our Bible, in the Apocrypha, very beautiful words are said. RC பைபிள்ல சீராக் ஆகமம்னு ஒரு ஆகமம் இருக்கு. சீராக், சீராக், there is a chapter called சீராக. சீராக் ஆகமம் அப்படினு ஒரு ஆகமம் இருக்கு. And there is a book called சீராக். அப்படி நீங்க RC ல இருந்து வந்தவங்கனா வீட்ல போய் அதை உட்கார்ந்து படிச்சு பாருங்க. And those who come from RC, you can read that. 29 ஆம் அதிகாரத்துல 1 ல இருந்து 10 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த கடன் வாங்கும்போது அவன் என்னென்னலாம் பேசுறான், கடன் கொடுக்கிற டைம் வரும்போது என்னெல்லாம் பேசுறான் அப்படினு சொல்லிருக்கு. In 29th chapter, first 10 verses, it is said when he borrows what he does and when he is repaying what he speaks. நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. தமிழ்ல வாசிக்கிறேன். இரக்கம் காண்பிக்கிறவன் அயலானுக்கு கடன் கொடுக்கிறான். இவ்வாறு பணம் படைத்தவன் கட்டளைகளை கடைபிடிக்கிறான். உன்னுடைய அயலானுக்கு அவனுடைய தேவையில் கடன் கொடு. நீயும் குறித்த காலத்தில் அயலானுக்கு திருப்பி கொடுத்து விடு. வார்த்தையை காப்பாற்றி அவனுடன் நம்பிக்கையாய் நடந்துகொள். உனக்கு தேவையானதை எப்பொழுதும் நீ கண்டடைவாய். அடுத்து கடன் வாங்கின பிறகு அவங்க அவங்க ஸ்டைல் எப்படி மாறுதுன்னு சொல்றாங்க. வாங்கின கடனை கண்டெடுத்த பொருள் போல் பலர் எண்ணுகிறார்கள். வாங்கின கடனை எங்கே ரோட்ல கடந்து எடுத்த மாதிரி நினைச்சாங்க சிலர் எண்ணிக்கொள்கிறார்கள். தங்களுக்கு உதவினவர்களுக்கு தொல்லை வருவித்தார்கள். வாங்குகிற வரையிலும் கொடுக்கிறவனுடைய கைகளை முத்தமிடுகிறார்கள். பணிவான வார்த்தைகளை கொண்டு வாக்கு கொடுக்கிறார்கள். திருப்பி கொடுக்க வேண்டிய காலத்திலோ தவணை கேட்பார்கள். சலிப்பும் முறைப்பாடுமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். காலத்தை குற்றம் சாட்டுவார்கள். எனக்கு இப்ப நேரம் சரியில்லை. யாரு கடன் வாங்கிட்டு கொடுக்க வேண்டிய டைம் வந்தா எனக்கு இப்ப பேட் டைம். உனக்கு எப்பதான் பேட் டைம், குட் டைம் வருது? நீதான் வாங்கிக்கிட்டே இருக்கிறியா? சலிப்பும் முறைப்பாடுமாய் பேசுவார்கள். காலத்தை குற்றம் சாட்டுவார்கள். திருப்பி தரக்கூடுமானாலோ தகராறு செய்வார்கள். கொடுக்கிற டைம் வந்துச்சுன்னா எதை எழுத்துருவா? சண்டையை எழுத்துருவா. அடுத்து வருத்தப்பட்டு கொண்டு தொகையில் பாதி கொடுப்பார்கள். இவன் வாங்கும் போது ஃபுல்லா வாங்கிட்டு திருப்பி கேட்கும் போது அது எப்படி கொடுப்பா? வருத்தப்பட்டு தொகையில் பாதி கொடுப்பார்கள். அதையும் கண்டெடுத்த பொருள் என்று எண்ணிக்கொள்வார்கள். திருப்பி தரக்கூடாமல் போனால் பணம் கூடாமல் அவனை மோசம் செய்வார்கள். வலிய வந்து அவனை பகைவனாக்கி கொள்வார்கள். மேலும் நிந்தையும் சாபத்தையும் அவனுக்கு கொடுப்பார்கள். மரியாதைக்கும் நன்மைக்கும் பதிலாக அவனை நிந்திப்பார்கள். இதனாலேயே பலர் கடன் கொடுப்பதில்லை. எப்படி இந்த பிராக்டிஸ் எத்தனை பேருக்கு இருக்கு? இருக்கிறீங்க. அதனாலதான் ஆவியானவர் வர்றார் இந்த வார்த்தையோடு. கொடுக்கிற டைம் வந்தா அவனை சபிக்கிறது, பாதி கொடுக்கறது, நாளைக்கு வாங்க என்னவோ பெருசா கொடுத்துட்டீங்க, நாங்க வட்டியெல்லாம் கொடுத்துட்டோம், திருப்பி என்ன திருப்பி திருப்பி வீட்டு வாசல வந்து நிக்கிறீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ எப்படி பணிவா போய் வாங்கினாயோ அப்படியே பணிவா கொடுத்துடணும். யாருக்காவது கடன் இருந்தா இன்னைக்கு பிப்ரவரி 1st ஃபைல் க்ளோஸ் பண்ணணும். ஆண்டவட்ட போராடு, இறைவனிடம் கையேந்துங்கள். ஆண்டவட்ட போய் கேளுங்க, கத்தாவே எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, என்னை ஆசீர்வதிங்க, எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்துறேன். நீங்க இன்னைக்கு ஒரு முடிவெடுக்க முடியாகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தோடு நம்முடைய மத்தியிலே வருகிறார். That we may take decision, the spirit of the Lord intervenes with us with this verse. அப்ப இப்படி பிரச்சனையா இருக்கு, அதனால கடன் கொடுக்காம இருக்கிறதே நல்லது, கொடுத்துட்டு எதுக்கு சண்டை போடணும் அப்படிங்கிறீங்களா? And such problems are there, it is better not to lend. கொடுங்க. You lend. அவன் கொடுக்கலன்னா விட்டுறதுக்கு ஒரு மனப்பான்மையை பெற்றுக்கொள்ளுங்க. And with the mind that if he doesn't repay, you should have a mind. ஒரு சிலர் இருக்காது, ஆனாலும் தங்களுடைய பிரஸ்டீஜ் விட்டு கொடுக்காம எவன்டே போய் வட்டிக்கு வாங்கி வந்து இவர் கொடுப்பாரு. And without losing their prestige, they will borrow for interest and lend. அந்த வேலை பெரிய தப்பு. And that is a very great mistake. பைபிளை நீ மிதிக்கிறாய். And you are despising the Bible. உங்களுக்கு கொடுக்க சக்தி இல்லையா? இன்னொருத்தன்ட்ட வாங்கி நீ கொடுக்க கூடாது. If you don't have capacity, you should not borrow for somebody. இல்லன்னா இல்லன்னு சொல்லு. If you don't have, you say no. சரி, அவன் 100,000 கேக்குறான், அவன்ட 100,000 இருக்கு, கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க முடியுமா? அவன் ஓடி போயிடுவான். அப்படி 100,000 கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உன்னால உன் மனசுக்கு பிடிச்சதை கொடுத்துட்டு இவ்வளவுதான், இதோட நீ போ, அனுப்பிடு.
How much it is possible, you give and you send him. எல்லாம் கொடுக்கணும்னு ஒண்ணு பைபிள் சொல்லல. And Bible doesn't say that you have to give everything. அநேகர் அப்படி தான் கொடுத்துறாங்க, அக்காவுக்கு தங்கச்சிக்கு தம்பிக்குன்னு கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஏமாந்துட்டு கடைசியில ஆண்டவர்ட்ட வந்து ஜெபம் பண்ண, ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு, உனக்கு ஞானம் இருக்கிறது, அவன் ஏமாத்துறானா இல்லையான்னு உட்கார்ந்து ஜெபிச்சுப்பாரு. And you should treat it wisely. இன்னும் ஒரு சிலர் கடன் கொடுக்கிறது, கடன் கொடுக்கிறது, they lend, யாம் பணம் இல்ல, இன்னொரு ஆள் பணம், நானே வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், அதனால நீ எனக்கு வட்டி கொடுத்துருன்னு வாங்கி நான் அவனுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இவர் வாங்கி பாக்கெட்ல போடுகிறார். And saying that he had borrowed for interest, he will receive. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரியல. ஒரு சில விசுவாசிகள் காசை வச்சிருக்கிறாங்க, யாராவது கேட்டா ஏன்ட்ட காசு இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தர் இருந்து நான் வட்டிக்கு வாங்கி கொடுக்கறேன், நீ கரெக்டா வட்டி கொடுத்துருவேன்னா நான் வாங்கி தரேன்னு சொல்றான். And they say that they borrow from somebody and telling the lie, they give it for interest. நம்ம சொன்னது புரிஞ்சதா? உடனே அவரு சொல்லுவாரு, எங்கேயாவது வாங்கி கொடுங்க பிரதர் அப்படிம்பாரு. And he will say borrow somewhere and give. இவர் வீட்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு 3 பைசா 2 பைசா 1 பைசான்னு வட்டி வாங்குவாரு. And from his money he will lend and he will get interest. கேட்டா அவருக்கு கொடுக்கறாராம். Say if he asks, he gives to somebody. இப்படிலாம் நீ ஏமாத்தி வட்டி வாங்க கூடாது. Don't deceive and borrow money. ஒரு காசு வட்டி வாங்கினால் கர்த்தர் அவனை உதறி போடுவார், பைபிள் சொல்லுது. If you even get to 1 paisa, 1 mite interest, the Lord will shake him off. அப்படிதானே சொல்லுது. The Bible says like that. நெகேமியால சொல்லி இருக்கிறது. எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. I received a message about a believer that he is giving money for interest. அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஊழியத்துல இருக்காங்க. And his children are in the ministry. இவர் நல்ல மனுஷன், நல்ல ஊழியத்துல முன்னால் நிப்பார். And he will stand first in the ministry, a good person. அப்ப நான் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன். I asked him one day, ஐயா நீங்க என்ன வட்டிக்கு பணம் விட்டுருக்கீங்களா? And do you give money for usury? இல்லவே இல்லன்றார். He is refused. இல்லையே, நான் நம்பத்தகுந்த செய்தி இருக்குதே. And I have some dependable. அதுவா, அது ஒருத்தனுக்கு பணம் கொடுத்துருக்கிறேன், ஏன் பணம்னு சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், தரமாட்டான், என்ன ஏமாத்திடுவான், அதனால இன்னொருத்தர் பணம்னு சொல்லி இருக்கிறேன். I have told a lie that that money is somebody is and I have given. இவர் பணம்னு சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டானா, இவரை ஏமாத்திடுவானா, அதனால யார் பணம்னு சொல்லியிருக்காரு, இன்னொரு ஆள் பணம் சொல்லி தான் கொடுத்திருக்காரு. If it is said it is his money, he will cheat, so given as another's money. நான் சொன்னேன், அது சரி, வட்டி வாங்குறீங்களா? I asked him, do you accept usury interest? இன்னொருத்த பணம் சொல்லி சும்மா கொடுத்தாலும் அவனுக்கு பயம் இல்லாம போயிடும், அதனால நான் வட்டின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கேன். And he will not have fear, so I am collecting interest. தாம் பணம்னா திரும்பி தர மாட்டான், அதனால இவர் யார பலி போட்டிருக்காரு, இன்னொரு ஆளை பலி போட்டிருக்காரு. If it is his money, he won't repay, so he has blamed somebody. இப்ப அடுத்து கை மாத்துன்னு சொன்னா அவன் தரவே வச்சுக்கிட்டே இழுத்துக்கிட்டே இருப்பான், அதனால என்ன அவனுக்கு அந்த கடனை பத்தி பாரம் இருக்கணும்னு சொல்லி நினைஞ்சிருக்காரா, இவர் வட்டி வாங்கிட்டு இருக்காரா? If it's a mere borrowal, he won't return, so to have a burden, to give burden, he is in getting interest. நான் சொன்னேன், சுத்தி சுத்தி கரெக்டா வந்துருச்சு, சொன்ன பாயிண்ட் வந்து நின்னுட்டீங்க, அப்ப நீங்க வட்டி வாங்குறீங்க. And that means you are getting usury. டக்குனு அவர் சொன்னாரு. Immediately he said, வட்டி வாங்குற ஒரு காசை நான் செலவழிக்கிறது, நான் யூஸ் பண்றதே இல்லை. I will not use the interest for my purpose. அப்ப என்ன பண்றீங்க? Then what do you do? மாசம் மாசம் உங்ககிட்ட 1500 ரூபாய் கொடுத்தல்ல, அந்த காசு தான். புரிஞ்சுதா? கடைசியில் சுத்தி ஏன் தலையில வச்சுட்டான் குள்ள. அவன் சொல்றான், மாசம் மாசம் 1500 ரூபா கொடுத்துட்டே வந்தல, அந்த 1500 ரூபா தான் நான் யூஸ் பண்ணல, அது கர்த்தருக்காக செலவழித்து விட்டேன். எவ்ரி மந்த் ஐ கிவ் 1500 டு யூ அண்ட் தட் இஸ் த மணி. இப்படியும் தான் மனசாட்சிய பரிசுத்தமாக்கிக்கிட்டு இப்படி ஒரு இது பண்ணி பரலோகத்துக்கு போலான்ட்டு ஒரு குரூப் ஓடிக்கிட்டு இருக்கு. A group is running in this way, sanctifying their own conscience in this manner. எவனையாவது ஏமாத்திட்டு அந்த பணத்தை காணிக்க கொடுத்துட்டு நீ வண்டி ஓட்டலான்னு பாக்குறியா? And earning the money in this way, do you want to give it as offering and run your vehicle? So தயவு செய்து தவறான காணிக்கைகளை நீங்க கொண்டு வராதீங்க. Don't bring wrong offerings here. எனக்கு அப்பதான் புரிஞ்சது, இந்த ஆளு வந்து பயங்கரமா மாசம் மாசம் எப்படி பெர்ஃபெக்டா காணிக்க கொடுக்கறானேன்னு பார்த்தா கடைசியில சுத்தி வளைச்சு அது எது, வட்டி பணம். And then only understood that it was the money, usury money. இந்த வேலையெல்லாம் ஆகாது. And these works will not be accepted. இதெல்லாம் நீங்க இன்னைக்கு சரிபடுத்த வேண்டிய டைம் வந்து விட்டது. And the time has come for you to set right yourself. இப்போ அந்த பெண் வந்து தன்னுடைய பெரிய தீர்க்கதரிசியின் இடத்துல தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறாள். That woman shared her problem with the elder prophet.
புருஷன் செத்தாச்சு, ஹஸ்பண்ட் ஹஸ் பாஸ்ட், ரெண்டு பிள்ளையும் அடிமைத்தனத்துக்குள்ள போக போதே, டூ சன்ஸ் ஆர் கோயிங், வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாய் நின்று கொண்டிருக்கிறது. லைஃப் இஸ் எ க்வெஸ்சன் மார்க். அவளுக்கு வேற எந்த சொந்தக்காரன்ட்டையும் போக முடியல. She could not go to the relatives. இவா சைடுல சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. No one to support on her side. புருஷன் சைடுல சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. No one to support from the husband side. எல்லா தீர்க்கதரிசிகளுக்குமே அனுதினப்படிதான் தேவன் கொடுத்துக்கிட்டு வர்றாரு. And the Lord was giving every day wages to every prophet. இப்ப வேற வழியே கிடையாது. And no other way. இதே போன்ற நிலவரத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் கடன்ல சிக்கி இருக்கிறார். And many children of God are found in the similar state. சரியான வருமானம் இல்ல, no proper income, சரியான சொத்துக்கள் இல்ல, no proper assets, சரியான தேவைகள் சந்திக்கப்படல, the needs are not met, தேவைகளுக்கும் வருமானத்துக்கு அதிகமாக கடன் இருக்கிறது, and they have debts more than their income. அப்ப அதை எப்படி சரிபடுத்துறது? Then how they will set right? ஒருவேளை உங்களுக்கு சோர்ஸ் இருந்தா இன்னைக்கு அதை சரிபடுத்திருங்க. If you have a source immediately today itself, set right that. வீட விற்க முடிஞ்சா வித்து கடன் அடைச்சிரு. If you can sell out the house, you sell out. நிலத்தை விற்க முடிஞ்சா வித்து கடன் அடைச்சிரு. Sell out the land and repay. அது நீ சரிபடுத்திட்டு நீ நிம்மதியா பரலோகத்துக்கு போறதுக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாயாக. You set right in this way, prepare yourself to go to the heaven peacefully. இம்மையிலும் நீ அடிமையாக, மறுமையிலும் நீ அடிமையாக போக வேண்டாம். Don't go as a bonded one here and there. இவள் கடைசியாக போன இடம் எலிசாட்ட போய் சேர்ந்தா. The final place she went was to Elisha. எலிசாட்ட போனதுதான் அவளுடைய வாழ்க்கையில ஒரு விமோசனமாக இருந்தது. The going to Elisha was a solution in her life. ஒரு சிலர் எல்லாம் ஊழியக்காரங்கிட்ட போய் உண்மையை சொல்றதுக்கு ரொம்ப வெக்கப்படுவாங்க. And some are hesitant to tell the truth to the believer workers. நீங்க பிரேயருக்காக சொல்லலாம், தப்பு கிடையாது. Just for the prayer sake you can share. ஏன் நீங்க சொல்றது இல்ல, ஊழியக்காரங்க வெளியே சொல்லி போடுறாங்கன்னு ஒரு பயம் வந்துருச்சு. Since the workers let it out, you are afraid of sharing with the ஊழியக்காரங்கிட்ட போய் எதையாவது சொன்னா இவன் ரோட்ல பிரசங்கத்துல எனக்கு மாத்தி கீத்தி சொல்லி போடுறான்னு பயம். And they are afraid the workers will speak about that in the message. இல்லடா பக்கத்து வீட்டுக்காரன கூப்பி சொல்லிரோம், மனைவியை கூப்பி புருஷனை கூப்பி சொல்லி விட்டுருவாங்க. And they will inform the neighbor or the husband or wife. அது தப்பு. And that's wrong. அதனால தான் ஊழியக்காரங்களை நம்பி அநேகர் வந்து இன்னைக்கு சொல்றது இல்ல. That's why many do not trust the workers of God. ஆனா இந்த தீர்க்கதரிசியை நம்பி அவள் போனாள். But trusting this prophet, she தன்னுடைய பிரச்சனையை அவள் அழகாக சொன்னாள். And beautifully she presented her problem. அப்ப அவன் கேட்டான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? Then he asked what he could do for her. என்ன இடத்துல வந்திருக்கிற? You have come to me. நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். I am a worker of God. உனக்கு கொடுக்கும்படியாக சரீர பிரகாரமாக பணமோ பொருளோ என்கிட்ட கிடையாது. Physically material things I do not have to give unto you. ஆனா நான் என்ன செய்யணும்னு நீ விரும்புகிற? What shall I do for you? அவன் கேக்குறான், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? And what has thou in the house? அப்ப அவ சொல்றா, ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு. She replied, just a pot of oil. பிரியமானவளே, இந்த உன்னுடைய வாழ்க்கையில உள்ள கடன்களை அடைக்க உனக்கு இருக்கிற அபிஷேகம் போதுமானது. And to repay the debts, your anointing is sufficient for you. தேவனுடைய இரக்கம் போதுமானது. The mercy of the Lord is sufficient. தேவனுடைய கிருபை போதுமானது. The grace of the Lord is sufficient. தேவனுடைய ஆசீர்வாதம் போதுமானது. The blessing of the Lord is sufficient. தேவனுடைய கண்களில இன்னைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள உனக்கு தயவு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா இந்த மாசத்திலேயே உன் கடன் அடைக்கிறதுக்கும் கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். Before the end of this meeting, if you find favor in the eyes of the Lord, this month itself the Lord will give you the ability to repay the debt. கடனை பார்த்துட்டு நீ ஊரை விட்டு ஓட வேண்டாம். And fearing the debts, you need not to flee. கடனை பார்த்துட்டு சபையை விட்டு ஓட வேண்டாம். You need not fear the debts and flee from கடன பார்த்து குடும்பத்தை விட்டு ஓட வேண்டாம். And fearing the debts, you need not flee the family. உன்னை அழைத்த தேவன் வல்லமையுள்ளவர், ஆசீர்வதிக்கிற தேவன். God who called you is powerful, who can bless you. அவருடையதில ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் உண்டு. He has the fountains of blessings in him. ஒண்ணுமில்லாத இடத்துல அவருக்கு உருவாக்க முடியும். He can create from nothing. இல்லாத இடத்துல இருக்கிறதை அழைக்க முடியும். He can call nothing and everything from nothing. நீ ஒரு ஜீரோல இருந்தாலும் கர்த்தர் அதுல நம்பர போட்டு உன்னை பெரிய ஆளா மாற்ற முடியும். You may be a zero before you, the Lord can place the digits and make you great. தேவனால எல்லாம் கூடும் என்று விசுவாசி. You believe everything is possible with God. ஒருவேளை அதுக்குரிய வழியே உனக்கு இல்லாம இருக்கலாம். You may not have the chances of that. அவாந்தர வழியிலே அவருக்கு வழி உண்டு. He has way in the wilderness. கன்மலையில் அவருக்கு வழி உண்டு. He has the way in the rock. நடுக்கடலில் அவருக்கு வழி உண்டு. He has his way in the sea. ஆகாயத்திலே அவருக்கு வழி உண்டு. He has his way in the heaven. அப்படியானால் உன்னுடைய கடனை அடைக்க அவருக்கு வழி உண்டு. If it is so, certainly he has a way to repay your debt. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுடைய கடனை அடைக்க சக்தினா உன்னுடைய கடனை அடைக்க தேவனுக்கு சக்தி இல்லையா? If one man has the ability to repay the debt of another, can't God do that for you? உன்னுடைய அபிஷேகத்தை நீ பயன்படுத்து. Make use of your anointing. அவன் சொன்னான், அந்த ஒரு குடம் எண்ணெயை கொண்டு போய் வீட்ல இருக்கிற எல்லா பாத்திரத்திலயும் ஊற்றுன்னு சொன்னான். He said, bring that pot of oil and pour out the oil in all the vessels at home. உன் கதவை பூட்டிக்கோ. She would lock the door. பக்கத்து வீட்ல இருந்து எல்லா குடத்தையும் வாங்கிட்டு வா. Bring all the vessels from the neighborhood. நீ வாட்டுக்கு வெறும் பாத்திரங்களை கொண்டு வந்து நிரப்பிக்கொண்டே இரு. Keep all the vessels filling.
அது எதை காண்பிக்கிறது? What does it denote? இந்த நிமிஷத்திலிருந்து நீ வீட்டில போய் உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்தரங்கத்துல உன் பிதாவை நோக்கி நீ ஜெபிக்கும்படியாக தேவ ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். The spirit of the Lord is urging you to keep yourself shut inside your house and call unto the Lord. மத்தேயு எழுதின சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? What does gospel according to Matthew say? நீ போய் என்ன செய்ய வேண்டும்? What you have to go and do? உன் வீட்டை பூட்டு. You lock your door. ஆண்டவருடைய சமூகத்துல அந்தரங்கத்துல தேவனை நோக்கி கூப்பிடு. And you call unto the Lord secretly. ரெண்டு ராஜாக்கள் 4:4 வேறம் என்ன சொல்லுகிறது? In 2 Kings 4 4:4 என்ன சொல்லுகிறது? 4:4 உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை நிறைத்து நிறைத்து வை. You go inside, thou shall shut the door upon the sons and you can fill the vessels. இதை குறித்து மத்தேயுவின் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது about this in the gospel according to Matthew. வேறம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? 6 அதிகாரம் 6 வசனத்தில் In 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். You go into the house, close yourself and pray unto the Father in secret. The Father in secret shall reward you openly. உனக்கு அபிஷேகம் இருக்கிறது. You have the anointing. உனக்கு தேவனுடைய தயவு இருக்கிறது. And you have the favor of the Lord. உனக்கு விசுவாசம் இருக்கிறது. You have a faith. உனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு குடத்தை வைத்தே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். With that one part in you, the Lord can do great things. விசுவாசத்தை வைத்து நீ செயல்படுத்து. And exercise your faith. உன்னுடைய பிசினஸை கர்த்தர் இன்றைக்கு தொடுவார். The Lord will touch your business today. உன்னுடைய கம்பெனியை கர்த்தர் தொடுவார். The Lord will touch your company today. உன்னுடைய ஆபீஸை கர்த்தர் தொடுவார். The Lord will touch your office today. உன்னுடைய பிசினஸ் சென்டர்ல தேவனுடைய பாதங்கள் படும். In the business center the feet of the Lord will touch. இதுவரைக்கும் கடன் வாங்கின நீ கடன் கொடுக்க கூடியவனாய் கர்த்தர் உன்னை மாற்ற முடியும். So far you are a borrower, you will become a lender. அப்ப நான் தேவனை விசுவாசிக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் என்று விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உன்னுடைய வழிகளை திறக்க போகிறார். Today the Lord is going to open your ways. அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சுக்கிட்டு ஒரு குடம் தான் இருக்கு, ஒரு குடம் தான் இருக்கு, ஒரு குடம் தான் இருக்குன்னு நீ துக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். Don't be lamenting with one part of oil. ஒண்ணுமில்லாத இடத்துல உருவாக்குற தேவன் இந்த ஒரு குடம் எண்ணெய் மூலமா எவ்வளவு காரியம் செய்ய முடியும். The Lord who can create from nothing with this one part can do many great things. உன்னுடைய ஜெபத்தை கூட்டு. And increase your prayer. உன்னுடைய பிரைசிங்கை கூட்டு. Increase your pricing. உன்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணு. Increase your faith. ஆண்டவருடைய கிருபையை அவ்வளவு அளவில்லாமல் பெற்றுக்கொள். Receive the grace of God abundantly. வேதத்தை அதிகமாய் வாசி. Read the Bible more. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever you do shall prosper. நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். Then you will be wise. கர்த்தர் ஆசீர்வதிச்சா எவனுமே தடுக்க முடியாது. If the Lord blesses, no one can stop it. அவருக்கு எந்த ரூட்லயும் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். He can bless you in any route. நீ ஒண்ணுமே இல்லனாலும் அங்கேயே ஒரு ஆசீர்வாதத்தை தேவனால் கொண்டு வர முடியும். Even if there is nothing there, he can bring the blessing. நமக்கு தான் அத கேக்குற விசுவாசம் இல்லாம போகுது. But only we don't have the faith to ask. நம்ம ஜெபம் எல்லாம் அற்பமான ஜெபங்கள். Our prayers are very mean cheap prayers. நீங்க கொரியால பால் யாங்கிச்சோ கேள்விப்பட்டிருப்பீங்க. You would have heard about Paul Yangichow. இப்பொழுது அவர் ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியர். And he is a popular preacher. ஆரம்ப காலங்கள்ல ஒரு ஹவுசிங் போர்டு வீட்ல தான் தங்கி இருந்தார். Initial days he was dwelling in a housing board house. மேல உள்ள வீட்டு சாக்கடை தண்ணி இவர் வீட்டுக்குள்ள வந்துரும். The drainage will come into his house from the upper floor. அப்ப அவர் ஒரு நாள் ஜெபிச்சாராம். And one day he prayed. நான் ஒரு ஊழியக்காரன். I am a worker of God. எனக்கு சிட்டிக்குள்ள ஒரு ரூம் கொடுக்க கூடாத சுவாமி. I want you give a room in the city. ஒரு பழைய ரூம் ஆது கிடைக்க கூடாது. ஒரு சின்ன ரூம் கொடுத்தா நான் ஜனங்களை அங்க சந்திப்பல்ல. Just if you give me an old small room I will meet the people there. திருப்பி ஜெபம் பண்ணாராம். And again he prayed. அப்படி ஒரு ரூம் கொடுத்து ஒரு பழைய டேபிள் ஒரு ரெண்டு பழைய சேர் கொடுத்தா கூட எவ்வளவு நல்லா இருக்கும். Just an old table and two old chairs are given in an old room. How good it would be. நான் நடந்து நடந்து வேலை செய்றேன். ஒரு பழைய சைக்கிள் கொடுக்க கூடாது ஒரு ஊழியக்காரனுக்கு நீங்க அப்படின்னு ஆண்டவர்ட்ட கேட்டாரு. And he asked for even an old bicycle. ஜெபிச்சு முடிச்சு கொஞ்ச நாள்ல கழிச்சு. And after the prayer ஒரு ஆள் சொன்னாரா எனக்கு சிட்டிக்குள்ள ஒரு பழைய ரூம் இருக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களா? And I have an old room in the city, will you accept? பயங்கர சந்தோஷம், ஜெபம் கேட்கப்பட்டு விட்டாரு. He was very happy that his prayer. ஒரு ஆள் சொன்னாரு என் பழைய சைக்கிள் இருக்கு வச்சுக்கிறீங்களா? One said I have an old bicycle, would you like? ஒரு ஆள் சொன்னாரா என் பழைய சேர் ரெண்டு இருக்கு ஒரு பழைய டேபிள் இருக்கு வச்சுக்கிறீங்களா? I have old chairs and table, would you like? எல்லாம் கிடைச்ச உடனே பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. When he received, he was very happy. கொஞ்ச நாள் போச்சு. After some time அப்ப அவரு இப்படி யோசிச்சுட்டே இருந்தாரா. He was thinking, ஆண்டவரே எனக்கு இன்னும் நீங்க அதை செஞ்சிருக்கலாமே, இதை செஞ்சிருக்கலாமே, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா. மனுஷனுக்கு வந்து திருப்தி எப்பவுமே இருக்காது இல்லையா? Man will not be satisfied. நம்மளுங்க சைக்கிள் கிடைச்ச உடனே டூ வீலர் வேணுமா, டூ வீலர் கிடைச்ச உடனே ஃபோர் வீலர் வேணுமா, ஃபோர் வீலர் கிடைச்ச உடனே சிக்ஸ் வீலர் வேணுமா, அது பிறகு நான் வந்து நடந்தே போக முடியாது, கார்லயே போக முடியாது, ஃபிளைட்ல தான் போகணும்னு ஜோ போகணும். Gradually our desires increase from bicycle to flight. அப்படிதானே? அதே மாதிரி இவர் ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சாராம். அப்ப ஆண்டவர் சொன்னாராம், நீ என்கிட்ட பழைய ரூம் கேட்ட கொடுத்துட்ட, பழைய சைக்கிள் கேட்ட கொடுத்துட்ட, பழைய சேர் கேட்ட கொடுத்துட்ட, நீ கேட்டதெல்லாம் பழசு,
நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னான். You ask for only old things, I have given all the old things to you. அப்ப பெரிய தெய்வத்தை நம்ம வச்சிக்கிட்டு பெரிய காரியங்களை எதிர்பார்க்காம ஆண்டவரே ஒரு சைக்கிள் தாங்க சுவாமி, டெய்லி காத்து பஞ்சர் போனா கூட நம்ம காத்து அடிச்சு அடிச்சு ஓட்டிக்கிறேன்னு நம்ம ஜெபம் பண்றோம். And we are asking for old cycle from our great God. அப்பனா அவர் சொன்னாராம், ஆண்டவரே இந்த கொரியாவையே எனக்கு தாங்க. Then he asked, Lord, give me the whole land. He asked. இப்ப பாருங்க, லட்சக்கணக்கான விசுவாசிகளை தந்து அந்த தேசமே அவர் கையில வந்துருச்சு. And now he has lakhs of believers there. நீங்கள் தேவனை விசுவாசியுங்கள். Believe the Lord. பாசிட்டிவாவே விசுவாசியுங்கள். You positively believe the Lord. நீங்க வீட்டுக்கு போயிட்டு இவ்வளவும் பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு சண்டை போடக்கூடாது, கடன் பிரச்சனையில சண்டை போடக்கூடாது. Listening to this, going home, you should not quarrel over debts. பாஸ்டர் சொல்றாரு பாத்தீங்களா, எல்லாத்தையும் வித்துரு அப்படின்னு வீட்டுல போய் ஸ்டார்ட் பண்ண கூடாது. Immediately you should not saying start, you have to sell out everything. இனிமே எங்க வீட்டுல போய் காசு வாங்கிட்டு வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல, should not ask me to go to my house and get money. நம்ம ஆளுங்க வந்து அப்படியே வித்தியாசமா தான் அவங்களுடைய வியூ எப்படி உட்கார்ந்துருக்காங்களோ தெரியாது, கண்ணாடி என்ன போட்டிருக்கான்னு தெரியாது. And they will be having diverse views. Satyate sariya velangikollunga, understand the truth properly. Rendu verum chendu veetta pooti ukkandu jebikkanum bible solludhu. Bible says both together last year neeyum un pillaigalum arai veettai pooti kondu enna seiye andha enneya ஒவ்வொரு குடமா ஊத்து. யூ அண்ட் யுவர் சில்ட்ரன் க்ளோஸ் தி டோர் அண்ட் உட்காருங்க. புருஷனும் மனைவியும் பிள்ளைகளும் தேவ சமூகத்துல உட்காருங்க. ஆல் ஹஸ்பண்ட் வைஃப் அண்ட் சில்ட்ரன் சிட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். ஒரு சிலர் எல்லாம் பிள்ளைகளுக்காக கணக்கு வாங்கி கொடுக்கறாங்க. அண்ட் ஃபார் தி சேக் ஆஃப் தி சில்ட்ரன் தே பாரோ எ லாட். அந்த பிள்ளை வந்து பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளை மாதிரி வளக்குறது. அண்ட் தி சைல்ட் இஸ் பிராட் அப் அஸ் எ ஜமீன்தார்ஸ் சைல்ட். இந்த பணம் வந்தது எப்படின்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது. அண்ட் தி சைல்ட் டசன்ட் நோ ஹவ் தி மணி கம்ஸ். கடன் வாங்கி ஃபீஸ் கட்டறேன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது. அண்ட் டசன்ட் நோ ஹவ் டு ரீபே தி டெட். அந்த பிள்ளை ராயலா வளக்குறது. அண்ட் இன் எ ராயல் மேனர் தி சைல்ட் இஸ். அதுக்கு பிறகு அது விரும்பும் பொழுது வாங்கி கொடுக்க முடியலன்னு சொன்னா வீட்டுல பிரச்சனைகள். All the vessels are full, the oil stopped. நல்ல கடன் வாங்குனவங்க இப்ப தான் நீங்க சப்ஜெக்ட்க்கு வர போறீங்க, கிளைமாக்ஸ்க்கு வர போறீங்க. The borrowers are going to come to the climax now. பிரசங்கத்தினுடைய மெசேஜினுடைய கிளைமாக்ஸே இப்போ தான் இருக்கு. The climax of the message is now coming. என்ன நடக்கும் தெரியுமா? You know what would happen? நம்ம ஆளுங்களுக்கு இந்த கடன் இந்த ஆசீர்வாதம் வந்துட்டா அதுக்கு பிறகு ஊழியக்காரன் வர மாட்டான். When the blessings come, our people will not come to the servants of God. அதான் அந்த பெண் அப்படிப்பட்ட பெண் அல்ல. That woman is not like that. ஒரு சிலருக்கு காரிய ஆகுற வரைக்கும் அப்படியே ஃபெய்தோம்லயே உட்கார்ந்திருப்பாங்க. As long as the matter is done, they will be in the ஃபெய்தோம். ஒரு விசுவாசி வந்து என்ன சொன்னாரு? A believer told me, இந்த 10:30 கார்ல ஒருத்தர் வர்றான் பாத்தீங்களான்னு கேட்டார். At 10:30 a person comes into the car. ஆமா. Yes. ஒரு காலத்துல இவன் சைக்கிள் தான் வந்துட்டு இருந்தான். Once he was coming in a cycle. 8:30 இங்க முழங்கால்ல நிப்பான். At 8:45 he will stand on the knees. எல்லா பிரதர்ஸ் பிரேயர்லயும் இவன் தான் முதல் ஆளா உட்கார்ந்திருப்பான். He will be the first one in all the brothers. இவன் தான் பை போட்டுட்டு இருப்பான். He will be spreading the mat. கர்த்தர் அதை அவனுடைய சிறுமையை பார்த்து ஆசீர்வதிச்சிட்டாரு. Seeing his simplicity, the Lord blessed him. இப்ப சண்டே சர்வீஸ்க்கு எத்தனை மணிக்கு தான் வராரு? For Sunday service. எத்தனை மணிக்கு தான் வராரு? At what time he comes? 10:30 தான் வர்றாரு. Only at 10:30. ஆசீர்வாதம் கூடி போச்சு, இப்போ தேவ சமூகம் விலகி போயிருச்சு. Blessings has increased and the presence of God is lost. அதுபோல ஒரு சில விசுவாசிகள் பிரச்சனையான நேரத்தில் தேவ சமூகத்துக்கு வருவாங்க, ஆசீர்வாதம் வந்தவொடனே வேற ரூட்ல போய்டுவாங்க. Believers at the time of problem they will come to the presence of God. When they receive the blessing they will go in a different route. இங்க என்ன நடந்தது? What happened here? அந்த பெண் மறுபடியும் தேவனுடைய ஊழியக்காரன்ட வந்தா. That woman again came to the worker of God. வந்து தன்னுடைய பிரச்சனைகளை மறுபடியும் சொல்றா. And she said about the solution for the problem. அவள் தன்னுடைய ஊழியக்காரரிடத்துல வந்து came to the worker of God. 7 வசனம் சொல்லுகிறது. The 7th verse says, இப்பொழுது நான் எல்லாத்தையும் நிறைச்சிட்டேன்னு சொன்னா. She said I have now filled all the vessels. வாசிங்க அந்த வசனம். 7th verse. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை இறைவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். இதுதான் பைபிள், இதுதான் சத்தியம். This is the truth. இதுதான் உபதேசம். This is the doctrine. இதுதான் தேவனுடைய ஆலோசனை. This is the counsel of God. ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே நீ ரொட்டேஷன்ல போக கூடாது. When you receive the blessing you should not go on rotation. பணம் கிடைக்கும். You will receive money. இன்னைக்கு சபையே ஜெபிக்க போது உன் சாபம் தீர போது. Today the whole church is going to pray and the curse is going இன்னைக்கு யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்க எல்லாம் இன்னைக்கு முழங்கால போட்டு தேவசமுத்துல போராட போறீங்க. கர்த்தர் உன் கடனை தீர்க்க ஒரு வழி சொல்ல போகிறார். All the debtors borrowers are going to pray on the knees. The Lord is going to give a solution for that. அப்படி வழி திறந்த உடனே ஓடி போற கூடாது. When the way is opened you should not run away. அப்படி உனக்கு பணம் கிடைச்ச பிறகு when you receive the money நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு மிச்சத்தை வச்சு ரொட்டேஷன் பண்ண கூடாது. And you, after repaying you should not rotate that money.
நீ போய் அந்த எண்ணெயை விற்று. You go and sell the oil. முதலாவது உன் கடனை தீர்த்து. And first pay the debt. மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு. Leave thou and the children of the rest. கர்த்தர் பணத்தையும் பொருளையும் கொடுத்த உடனே நீ ரொட்டேஷன்ல போக கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன், கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடறேன், இன்னும் ஒரு 7 வருஷம் அடைக்கிறேன், இப்படி சொல்லி நீ செய்யக்கூடாது. கர்த்தர் உன்னை நம்பி உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. உனக்கு கிடைத்த உடனே உன் கடனை ஃபர்ஸ்ட் தீர்த்துட்டு மீதிய வைத்து நீ பிசினஸையோ குடும்பத்தையோ வாழ்க்கையோ டெவலப் பண்ணிக்கொள். Trusting the Lord, when you pray, the Lord is going to help you and you are going to repay the debt, and immediately with that you should lead your life. இந்த கான்செப்ட்க்கு நீங்க ஒத்து வந்தீங்கனா நான் உங்களுக்கு ஜெபிப்பேன். If you come understand this concept and cooperate, we will pray for you. ஆசீர்வாதம் வந்த உடனே ஓடிட்டோ விலகிட்டோ ரொட்டேஷன்லயே நீ போக கூடாது. After receiving the blessing, you should not go for rotating the money. நீ உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ ஜீவனம் பண்ணு. Pay the debt and leave thou thy children of the rest. கர்த்தர் அந்த வேலையை உனக்கு இன்னைக்கு செய்வார். And the Lord will do that work. இந்த வசனம் அந்த பெண் பாருங்க, பிரச்சனையிலயும் வந்தா ஆசீர்வாதத்திலயும் ஆண்டவர்ட்ட வந்தா. That woman came with a problem and God gave her a blessing. அந்த அடிமைத்தனத்தின் போராட்டத்திலும் வந்தா, பாத்திரமங்கள்லாம் நிரம்பின பொழுதும் வந்தாள். And when she had the bondage, she came, and also when the vessels are filled, she came. அன்னைக்கு அவளுடைய பிரச்சனை தீர்ந்துருச்சு. And then itself her problem was solved. அவள் போய் அதை விற்று விட்டாள். And she sold out. அந்த கடன்காரன் அடிமைப்படுத்த முடியாக வந்தவன் கையில எல்லா கடனையும் கொடுத்து தீர்த்து விட்டாள். And to the creditor she repaid all the debts. எல்லாம் கொடுத்து முடிஞ்சது. And everything was settled. இப்ப மீதி இருக்கு. Now she has the rest. அந்த தீர்க்கதரிசி சொன்னா, இத வச்சு உன் பிள்ளைகளை வளர்த்து படிக்க வச்சு வாழ்க்கையில முன்னேறிக்கொள். And with this you bring up your children and go forward in your life. எவ்வளவு அருமையான ஆலோசனை. What a good counsel. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிற கடன்களை நீங்கள் கண்டு துவண்டு கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கும் முடியாக தேவன் ஆசீர்வதிப்பாராக. Seeing your debts, you are fainting, may the Lord deliver you from that and bless you. இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு அப்படி செய்ய முடியும்? How many of us can do அப்படி? நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வழியை, அவருக்கு எவ்வளவு வழிகள் இருக்கிறது. And if you submit, so the Lord has a lot of ways and he will certainly bless you. செங்கடல்ல அவருக்கு ஒரு வழி இருந்துச்சே. And even in the Red Sea he had a way. உடனே செங்கடல் பிளக்குது. Immediately Red Sea was divided. அந்த உளையான சேறு ஒரு செகண்ட்ல அப்படி காஞ்சி தர மாதிரி மாறுது. The miry clay became a dried land. அந்த தண்ணீர் அப்படி மதில் போல நிக்குது. And the water stood as walls. ஜனங்களை அழகா நடத்தி வெளியே கொண்டு போயிட்டார். Beautifully he led the people through that. உன்னுடைய வாழ்க்கையிலும் செங்கடலை பிளக்க தேவனுக்கு முடியும். In your life also Lord can divide the Red Sea. நீங்கள் அப்படி செய்ய உங்களை ஒப்பு கொடுக்க முடியுமா? And can you submit for that? சரியா நீங்க தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கறேன்னு சொன்னீங்கன்னா, எவ்வளவு கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் கர்த்தர் இன்னையிலிருந்து ஒரு வழியை திறக்க ஆரம்பிப்பார். If you are ready to submit to the word of God in the right manner, though you have crores of debts, உன்னுடைய கண்களுக்கு அந்த வழி தெரியாது. For your eyes you will not see the way. பின்னால வர்ற பார்வோன் தான் உனக்கு தெரிவான். And you will see only the Pharaoh behind. முன்னால நிக்கிற செங்கடல் தான் உன் கண்ணுக்கு தெரியும். You will see only the Red Sea before. ஏனென்றால் உனக்கு இருக்கிறது மனித கண்கள். Because you have the eyes of human beings. ஆண்டவருக்கு மாம்ச கண்கள் கிடையாது. The Lord doesn't have the eyes of flesh. அவர் பார்வோனையும் பார்க்கறதல்ல பெரிய செங்கடலையும் பார்க்கறதில்ல. அந்த செங்கடல்ல என் ஜனம் எங்க போக முடியும்ங்கறத பார்த்து அந்த இடத்தை பிளக்க ஆரம்பிக்கிறார். He neither looks at Pharaoh nor the Red Sea. He makes the way for the people to cross in the Red Sea. இன்னைக்கு கடல்ல இருக்கிற குடும்பங்கள், இன்னையில இருந்து நீங்க வீட்டின் அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்துல ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறீர்கள். The families having debts should close your house and pray secretly to the Father. இந்த கடனை நீங்கள் அடைக்க வேண்டியது கடமை. And it is your duty to repay your debt. இது நீ எழுத்தின்படி வாங்கின ஒரு கடன். It's a literal debt you have borrowed. இந்த கடல்ல இருந்து பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு குடம் அபிஷேகத்தை வச்சு நீங்கள் ஜெபித்து விசுவாசத்தோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு முன்னேறுவீர்களாக. All of us with the pot of oil we have to pray and get deliverance from it and go with faith. அதே நேரத்துல கடன் கொடுக்க கூடாதுன்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு, கடன் வாங்க, கடன் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு நீங்க சொல்லி அதை தவறான வியாக்கியானம் பண்ணிடக்கூடாது. Should not misinterpret what the pastor has said. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I repeat. அவங்க திரும்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தா அவங்களை மன்னிக்க உனக்கு சக்தி இருந்தா என்ன செய்ய? கொடு. If they don't have the capacity to repay and if you can ignore that, then you can give. பரமண்டல ஜெபம் என்ன சொல்லுது? What does the Lord's prayer say? என்ன சொல்லுது? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். அப்போ உங்களுடைய கடனாளிகளுக்கு உங்களுக்கு மன்னிக்க கூடிய மனப்பக்குவம் இருந்தால் அவன் வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டா கூட ஸ்தோத்திரம் பண்ணி அவனை மன்னிச்சு ஆசீர்வதிச்சு விட்டுறணும். அவன் வீட்டு கல்யாணத்துக்கு போகணும், சாவுக்கு போகணும். As said in the Lord's prayer, if you have the capacity to ignore or spare what they have borrowed, and you should spare that and should visit them often. Mudiyuma? Can you do so? Manichittan solittu avan veetu kalyanathukku poradilla saavukku poradilla nee eppadi paralavathukku pova? And saying you have forgiven, you ignore them, then how will you go to the kingdom of God?
சத்தியத்தை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் தி ட்ரூத் ப்ராப்பர்லி. இது எழுத்தின் பிரகாரமான கடன். திஸ் இஸ் எ லிட்டரல் டெட். ஆவிக்குரிய கடன் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. ஆல் ஆஃப் us டு ஹேவ் தி ஸ்பிரிச்சுவல் டெட். ஒருவேளை எழுத்தின் பிரகாரமான கடன் இல்லைன்னு ஒரு சிலர் கை வைத்து சொன்னா உயர்த்திடுவீங்க. And some of you even put up your hand saying that you don't have literal debt. ஆவிக்குரிய கடன் இருக்கா? Do you have the spiritual debt? இந்த கடனையும் செட்டில் பண்ணலனா பரலோகத்துக்கு போக முடியாது. If you don't settle even this debt, you cannot go to the kingdom of God. நான் திரும்பவும் சொல்றேன். I repeat it. இந்த கடனையும் நீ தீர்க்க வேண்டும். You have to settle this debt also. ரோமர் கடலின் நிருபம் எபிசோட் 2 முதலாம் அதிகாரம் first chapter 14 15 வசனங்கள் 15 and 16. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன். என்ன கடன்? 14 15. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்று மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிரேக்கருக்கும் அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் சுவிசேஷம் பிரசங்கிக்க கடனாளியாய் இருக்கிறேன். And I am a debtor to the Greeks and the barbarians in the matter of preaching the gospel. ஒரு விசுவாசின் வந்துட்டாலே அவன் வந்து சுவிசேஷத்தை சொல்லணும். If he is a believer, he should speak the gospel. உனக்கு கிடைக்கிற நேரத்தை நீங்கள் சுவிசேஷத்துக்கு பயன்படுத்த வேண்டும். The time you get, you should allot for spreading gospel. அப்படி அநேகர் சுவிசேஷத்துக்காக தங்களுடைய நேரத்தை பயன்படுத்தினபடினால்தான் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். As many use the time for gospel, we have been saved up. யாரோ ஒருத்தர் சத்தியம் சொன்னதனால தான் நம்ம சந்திக்க நீங்க to how many you preach the gospel modinja onne saapiduvom immediately after this we will orisila saapiduvadillai and some do not eat orisila sunday school ooliyam seivom some do the sunday school ministry orisila veettukku poi viduvom some will go home avladha that's all ini next week automatically varuvom and next week automatically we will come suvisesham sonnama did we preach the gospel adukku dhaan ooliyakaranga irukanga illa naanga thasam vaangi kodukrom avanga seiyatom there are workers and they can do and we give the tithe appadi alla priyamalavale and that's not so ningal ovvorum suvisheshakargal everyone should preach the gospel nee petra suvisheshathin nanmaye nee mathavanukku sollanum you have to speak about the goodness of gospel nan petra inbam perugaiyum vayagam namma petra anubavathai indha ulagam muluvadum paraisaatra nam kadamai pottirukkom we are indebted to preach the experience what we have received suvisheshan solringla do you preach the gospel நல்ல கை கால் இருக்கும் போதே சுவிசேஷம் சொல்லு. When you have good health, you preach. எதிர்ப்புகள் வர்றதுக்கு முன்னாலே சுவிசேஷம் சொல்லுங்க. Before resistance comes, you preach the gospel. உன் கூட வேலை பார்க்கறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லு. To the colleagues, you preach the gospel. நாகமானுக்கு யார் சுவிசேஷம் சொன்னது? Who preached gospel to Naaman? அந்த படைத்தலைவர் அந்த குஷ்ரோகிக்கு சுவிசேஷம் சொன்ன ஆள் யாரு? To the captain of the host, who preached? இஸ்ரவேல்ல உள்ள ஒரு சிறு பெண். A small little lass. அவ தான் எஜமான்கிட்ட சொல்றா, இஸ்ரவேலுக்கு போனா நான் என்னோட எஜமானுக்கு சுகமாயிடும்னு. And to the mistress, she so told that the master, if she goes to the Israel, he will be healed. And the pen boy avante sonna. And that woman told him. Avan boy raja ta sonna. He told the king. Raja ta letter vaangi ivan porapittu vandta. And with the letter from the king he came. Idrudey thoda thirupuchittu yaaru? And who is the triumph card? Modal aalu vanda and siru pennu da. That last damsel. Valibargal ethana ver suvisesham solla poringa? How many of young people are going to preach the gospel? Ethana ver neengal periyavargal suvisesham solla poringa? How many of you are going to preach the gospel to the elders? Unakku kedaikkira indha naalkalile neengal daiviyathukaga ungalde nerathai neengal payanpaduthungal. And make use of a time for this gospel. Chumma saapittu வீட்ல போய் சாயங்காலம் தூங்கிட்டு டிவியை பார்த்துட்டு பரலோகத்துக்கு போகிற மேன்மையை விட்டு விடாதீர்கள். Don't be simply eating and sleeping and watching TV. உங்களுக்கு முடிஞ்ச அளவு கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. As far as possible do the ministry of the Lord. ஒரு நாலு பேருக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. Preach the gospel to at least 4. இங்க சொல்றது வெக்கமா இருக்கா? வண்டி கிண்டி எடுத்துட்டு போய் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் எந்தாவது கிராமத்துல டிராக்ட் ஊழியம் கொடு. If you feel shy you go away to far away villages and give the tracts. இயேசுவை அறியாத ஜனங்கள் உண்டு. And there are people those who do not know Jesus. இயேசுவின் வல்லமை தெரியாத ஜனங்கள் உண்டு. There are people those who have not experienced Jesus. நீங்க போய் அவங்களுக்கு அழகாக சொல்லலாம். You can go and preach. சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நீங்கள் கடனாளிகள். And you are debtors to preach the gospel. இந்த கடனை தீர்க்காட்டாலும் உனக்கு பரலோகத்தில் என்ன கிடையாது? இடம் கிடையாது. If you don't repay this debt, no place in the heaven. நீ டிபிஎம்ல விசுவாசியா இருக்கறன்னு பரலோகத்துல ஒரு சீட் போட்டு கொடுக்கிற அந்த ஸ்கீம் எங்கிட்ட கிடையாது. If you are a CPM believer, a seat is not reserved in the heaven. இந்த சபைக்கு வந்தா மேல உனக்கு சீட் போட்டு கொடுக்கறோம்ல நான் அவனுக்கும் சொல்லவே இல்ல. And I do not say that a place will be reserved for you. உன்னுடைய கடனை நீ தீர்க்க வேண்டும். You have to repay your debt. சுவிசேஷம் அறிவிக்க மூடனோ கிரேக்கனோ ஞானியோ அந்நியனோ யாரா இருந்தாலும் அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க நாம் கடனாளிகள். And we are debtors to preach the gospel to whether Greeks, barbarians, சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை
பிரசங்கம் பண்ண. When there is time or not, you preach the gospel. Time கிடைச்சா நீ அதை யூஸ் பண்ணிடணும். And when you get the opportunity, time you have to use it. அப்படி பண்ண முடியுமா? பாஸ்டர் டான் அவர்கள் நம்முடைய ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால எவாஞ்சலிஸ்டா இருந்தார். And before coming to our ministry, Pastor Don was an evangelist. அப்படி எவாஞ்சலிஸ்டா இருக்கும்போது அவங்க குரூப்பா சேர்ந்து ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போனாங்களா, ஆண் பெண் எல்லாம் சேர்ந்து. And as when he was an evangelist, as a group, both the men and the women went for a ministry. அது வந்து தூரமான கிராமங்கள் உள்ள ஒரு இடம். It was a far away village. ஒரு குரூப்பா ஒரு இடத்துல போய் இறக்கி விட்டாங்க. And they were sent as a group. ஒரு டைமுக்கு வந்து இன்னொரு இடத்துல வந்து சேரணும்னு அனௌன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. And announcing that they had to meet another place at a particular time. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிராமமா போய் போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. And everyone was going into the village and doing ministry and coming back. ரெண்டு வாலிப பிள்ளைங்க ஒரு கிராமத்துல போய் ஊழியம் செஞ்சாங்க. Two young girls went into a village and they were ministering there. அங்க காஸ்பல் சொல்லி முடிஞ்சிருச்சு. And the gospel preaching was over. காஸ்பல் சொல்லி முடிஞ்ச உடனே கிளம்பறாங்க. And they were about to start. கிளம்பி வந்தா பஸ் வசதி கிடையாது. No bus facility. ஆயில் டேங்கர் லாரி தான் போய் கொண்டிருக்கும் அந்த பகுதியில். In those areas the oil tanker lorries will be going. இந்த ரெண்டு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைங்க நின்னுட்டு பஸ் பார்த்து கிடைக்கலன உடனே கடைசில லாரிக்கு கை காட்டிட்டாங்க. And not getting the bus, they stopped the lorry. எப்படி இருக்கும்? அந்த லாரி டிரைவரும் கிளீனரும் பிளான் பண்ணிட்டாங்க தவறான எண்ணத்தோடு. And the lorry driver and the cleaner had a wrong intention. அவங்க தவறான எண்ணத்தோட என்ன பண்ணாங்க தெரியுமா? With the wrong intention. ஒரு சீட் தான் இருக்கு அப்படினா. They said that they had just one seat. இருக்குது எத்தனை பேர்? Two people were waiting. ரெண்டு गर्ल्स நிக்கறாங்க. Two girls. அதுல அவன் சொல்றான் ஒரு ஒரு சீட் இருக்கு வர்றீங்களா? He said that there was only one seat. அப்ப ஒரு புள்ள சொல்லிச்சு சரி வேற வழி இல்லல நான் வேணா போறேன்ட்டு ஏறிச்சு. And one said there is no other alternative, let me go. இந்த புள்ள நின்னுட்டே இருக்கு. Other girl was waiting. இப்படிப்பட்ட கைகளுக்காக அவனுக்கு ஒண்ணுமே ஓடல. And he could not do anything. லாரியை கிளப்பிட்டு போயிட்டான். And he started the lorry and left. இவ லாரியில அந்த புள்ள போயிட்டே இருக்கு. And the lorry was just going. அடுத்த லாரி. The next lorry. அதே மாதிரி இந்த பிள்ளைக்கு ஒரு சீட் கிடைச்சது. அடுத்த பிள்ளைக்கு. The next girl got a seat in the lorry. அவன் வந்து கைய பிடிக்கல. He didn't hold the hand. ஆனா அவன் பிளான் பண்ணான். But he planned. நம்ம போற வழியில ஒரு ஹோட்டல் இருக்கு. And there is a hotel on the way. அங்க நிப்பாட்டி. And stopping there. இந்த பிள்ளைய சேல்ஸ் பண்ணிரலாம். And we can sell out this girl. காசு வாங்கிரலாம். Get money for her. இப்படி பிளான் பண்ணி அவன் லாரியில ஏத்திட்டு வர்றான். With this plan he was bringing her in the lorry. இதுக்கு முன்னால போன லாரி இந்த பிள்ளை ஏசுவ பத்தி சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவன் சரி இவளை கொண்டு போய் அந்த ஹோட்டல்ல சேல்ஸ் பண்ணிரலாம்னு சொல்லிட்டு அவனும் வேற முடிவு எடுத்து அதே ஹோட்டல்ல கொண்டு போய் நிப்பாட்டிட்டான். அந்த ப்ரீவியஸ் லாரி த டிரைவர் டிசைடட் இன் சேம் மேனர் டு லீவ் த கேர்ள் இன் த ஹோட்டல். இப்போ அந்த ஹோட்டல்ல ஒரு சீட்ல போய் அந்த பிள்ளை உட்கார்ந்திருக்கா. அண்ட் தட் கேர்ள் வாஸ் சீட்டட் இன் த ஹோட்டல். அவன் உள்ள போயிட்டான். அண்ட் ஹீ ஹட் கான் இன்சைட். உள்ள போய் ரெண்டு பேரும் இந்த பிள்ளைய காட்டி பேசுறாங்க. ரேட் பேசுறாங்க. அண்ட் தே வேர் டாக்கிங் அபௌட் த ரேட் ஃபார் த கேர்ள். இந்த நேரத்துல அடுத்த லாரி வந்துருச்சு. இன் தட் மொமெண்ட் next lorry also came. அந்த புள்ள இறங்கி அடுத்த சீட்ல வந்து உட்கார்ந்துட்டா. The other girl came and sat beside. ரெண்டு பேரும் சொன்னாங்க எனக்கு இப்படி வண்டில பிரச்சனை ஆச்சுன்னு ஒரு புள்ள சொன்னா. And they shared their experience. அதெல்லாம் வரும் பரவாயில்லைன்னு சொல்லியாச்சு. And it was ignored. இப்ப நாலு டிரைவர் இந்த ரெண்டு டிரைவரும் ரெண்டு கிளீனரும் சாப்பிட்டுட்டு ரேட் பேசி இந்த ரெண்டு பிள்ளையிலே விக்கிறதுக்கு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள இவ சொன்னா டைம் வேஸ்ட் ஆகுது. நீ பாட்டு பாடு நான் காஸ்பல் சொல்றேன்னா. And before these people could come she said instead of wasting their time let me sing a song you preach the gospel. ஒரு girl சத்தமா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா ஹோட்டல்ல உள்ள அவ்வளவு வந்து கூடியாச்சு. And one started singing and all gathered there. பாட்டு முடிஞ்சது அடுத்த கேர்ள் காஸ்பல் தொடங்கிட்டா. After the song another girl started. அருமையான ஒரு காஸ்பல். பியூட்டிஃபுல். அப்படியே சிலுவையை முன்னால கொண்டு வந்து ஹோட்டல்ல நிப்பாட்டிட்டா. And they brought the cross just in the in front of. முதல்ல அழுது முழங்கால் போட்டு வந்து முழங்கால் போட்டது கையை தொட்டதான அந்த லாரி டிரைவர் தான் வந்து முழங்கால் போட்டான். And the first person to come and kneel with the tears was the lorry driver. கொஞ்ச நேரத்துல அடுத்தவன் வந்து முழங்கால் போட்டான். After some time the next driver. அந்த ஹோட்டல்லே ஒரு பெரிய அசைவு உண்டாகி விட்டது. And there was some shake in the whole hotel. இப்போ காஸ்பல் முடிஞ்சிருச்சு. Now gospel is over. இவங்க கிளம்பணும். And they have to start. அந்த லாரிக்காரன் சொன்னானா. The lorry driver told. பக்கத்து கிராமம் தான் என் வீடு. My house is in the next. இதே காஸ்பல் என் வீட்டுக்கு வந்து என்ன செய்யுங்க. தயவு செய்து சொல்லுங்க. You please come to my village and preach the same gospel there. அந்த ரெண்டு பிள்ளைகளும் அந்த வீட்ல போய் சுவிசேஷம் சொன்னாங்க. And both the girls went there and preached the gospel. அந்த லாரி டிரைவர் வீடு ஃபெய்தோமா மாறினது. And the lorry driver's house has become a faithom. இதுதான் காஸ்பல். And this is gospel. நம்ம சொல்லுவோமா?
will we preach. Onnu yera maatten, onnu uliyathukku poga maatam. We will neither go to the ministry. Appadi pona laariyil yera maatam. Even if we go, we will not go. Ippidi oru sambhavam nadandhal laariyilirundhu kudithu saavom. And if such an incident comes, we will jump from the lorry. Illa kathar kai vittar endru arikkeeduvom. And we will confess the Lord has forsaken. Soolnilaiye saadhagama maatrathu than gospel. The gospel is the one that changes the situation conveniently. Sathiyana enna neenga purinjikittinga? And you understand what is truth? Paralavathile andha pillaigalukku melana edam kedaikuma? Namma inge ukkandukitta alleliya pottu kai thadittu kootam mudinjona veettukku odrame namakku melana edam kedaikuma nu paarenga. And we have to find out who will get a better place in the heaven. So visheshanga ethana ver solreenga? To how many people you preach? Unga moolama ethana ver indha sabaikulla vandirukranga nu paarenga. You see how many have come into the church because of you? Ungal moolama oru aathma ulla vandiruka? Has one single soul come into the church? Illa vandavana neenga thoratti vittingala? Or have you chased away? Yaro pidichittu varran, yaro oru than thoratti vitta eppadi irukum? Somebody brings in, somebody chases out. Neenga yosichu paarenga. You think of this. So visheshanga arivikka vendiya konja kaala nama kaiyila irukke. Just we have a short time to preach the gospel. Modalavathu nam suvisheshanga arivikka kadanaaligal. And we are the debtors to preach the gospel. ரோமர் 15ஆம் அதிகாரம் in Romans 15 26 27 வசனம் 26 and 27th verse. மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லது என்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்கு பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள், அதற்கு அவர்கள் கடனாளிகள். They are pleased to make certain contribution to the poor saints which are at Jerusalem and they are debtors to do this. ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு நீ ஒரு கடனாளி. You are a debtor to help the poor. சாப்பாடு இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? Many suffer without food. நல்ல dress இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? Many suffer without good dress. பிள்ளைகள் யூனிஃபார்ம் இல்லாம எத்தனை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியாம கஷ்டப்படுது தெரியுமா? Many children suffer without uniform, not going to school. நீங்க வேஸ்ட் பண்றீங்களே அதை கொடுத்தாலே எத்தனையோ குடும்பங்கள் போஷிக்கப்படும். If you give your waste things to many will be fed. நம்ம 2000 3000 ரூபாய்க்கு செருப்பு போடுறோம். We wear slippers costing 2000. ஒரு ஏழைக்கு 10 ரூபாய் கொடுக்கிறதுக்கு 20 ட்ரிப் யோசனை பண்ணுவோம். But we hesitate much to give just 10 rupees. நான் சொல்ற வசன வார்த்தையை கவனியுங்க. You listen to the word I say. நீங்கள் தசமபாகம் கொடுப்பது கடமை. Your duty, that is giving tithe, is your duty. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஒரு விசுவாசி தசமபாகம் கொடுக்க வேண்டியது அவனுடைய கடமை. The believer giving the tithe is his duty. ஆனா ஏழைகளுக்கு உதவி செய்வது அவன் செய்ய வேண்டிய கடன், அவன் கொடுக்க வேண்டிய கடன். But helping the poor is the debt he has to repay. திரும்பவும் சொல்றேன். I repeat. ஒரு ஏழை விசுவாசிக்கு உதவி செய்ய வேண்டியது ஒரு விசுவாசியினுடைய கடன. அதை தீர்த்தாதான் அவனுக்கு பரலோகத்துல இடம் உண்டு. Helping a poor believer is the debt of a believer. Only if he repays that, he will have place in heaven. தசமபாகம் கொடுத்து நீ ஓடி போற கூடாது. ஏழைகளுக்கு நீ உதவி செய்யணும். Just giving tithes you cannot escape and run. You have to help the poor. வெளியே உள்ளவங்களுக்கு உதவி செய்யாட்டோட விசுவாசத்தில் இருக்கிறவங்களுக்காக உதவி செய்யுங்க. At least you help those who are in faith. பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லது, இப்படி செய்கிறதுக்கு அவர்கள் கடனாளிகள். And many are pleased to make certain contribution to the poor saints and it is good and they are pleased and they are debtors to do so. கலாத்தியர் 6:10 என்ன சொல்லுகிறது? What does Galatians 6 say? நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாரர்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். பாருங்க வேதம் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறது. How beautifully the Bible says. நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யணும். You have to help the poor. தசமபாகம் உன்னுடைய கடமை. அதை விட அதிகமாய் செய்தால் பரலோகத்தில் உனக்கு இடம் உண்டு. அதை விட்டு விட்டு இன்னொரு பகுதி இருக்கிறது, ஏழைகளுக்கு உதவி செய்தல். Tithe is your duty and if you do that you will have the place in heaven. More than that you should repay the debt by helping the poor. அதுக்காக தசம பாகத்தை ஏழு கூறு போட்டு ஏழு பேருக்கு உதவி செஞ்சுட்டு நானும் உதவி செஞ்சுட்டேன்னு எஸ்கேப் ஆயிடக்கூடாது. But you should not make use of the tithe for helping the poor. அதுக்கு சமயம் வைத்தா அதுக்கு ஒரு சான்ஸ் பிரசங்கம் பண்றேன். And if I get an opportunity, தசமபாகம் யார் கொடுக்கலாம் யார் வாங்கலாம் அது ஆவியானவர் பேசும்போது பேசுறேன். And when the Lord permits, I will speak to whom you have to give tithe. முதல் கடன் நீ உலகத்துல வாங்கின கடன் அடைப்பது. And the first debt, repaying the worldly debts. இரண்டாவது கடன் நீ சுவிசேஷம் அறிவிக்க கடனாளிகள். The second debt, you are a debtor to preach the gospel. மூன்றாவது கடன் மற்றவர்களுக்கு உதவி செய்ய நீ கடனாளியாய் இருக்கிறாய். And you are a debtor to help others. நீங்க ஏழைகளுக்கு இறங்குங்க. And show mercy to the poor. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. Help the poor. பைபிள் என்ன சொல்லுகிறது?
சொல்லுகிறது. What does the Bible say? ஏழைகளுக்கு நீ இறங்கினா நீ கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறாய். If you show mercy to the poor, then you are lending to the Lord. நீதிமொழிகள் 19:17. Proverbs 19:17. நீதிமொழிகள் 19:17. Proverbs 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறான்? ஏழைக்கு இல்ல, யாருக்கு? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்யறான்? கடன் கொடுக்கிறான். He that hath pity upon the poor lendeth unto the Lord. அவர் என்ன செய்வாராம்? What will he do? திரும்ப கொடுப்பார். He will repay that. சரி, இது அப்படி ஆர்சி பைபிளுக்குள்ள நுழைவோம். Let us go into the RC Bible. RC Bible la veetla irundha neenga veetla poi paarenga idhe neethimuligal 19:17 la yelaikku irangugiravan kattarukku vattikku kudukiran. In RC Bible it is said that in Proverbs 19:17, he that shows mercy to the poor, he is giving usury to the Lord. RC Bible iruka yenda irukku room la irukku பைபிள். அந்த ஆர்சி பைபிள் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குற நம்ம பைபிள் ரொம்ப டீசெண்டா சொல்லுது, என்ன செய்யுது? கடன் கொடுக்கறான்னு. ஆர்சி பைபிள் என்ன சொல்லுது? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறான். கர்த்தரதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு? வட்டி கொடுத்தா அசலு, முதலு, அடுத்து என்னது? வட்டி. ரெண்டையும் சேர்த்துதான் அவர் கொடுப்பாரு. The Lord will repay along with the principal and interest. தமிழ்ல சொல்லுவான், தர்மம் தலை காக்கும் சொல்லுவான். In Tamil they say that the arms will preserve the head. நீங்க உதவி செய்றீங்களா? எத்தனை பேர் உதவி செய்றீங்க? How many of you give? அசௌபாகம் மட்டுமல்ல, ஏழைகளுக்கு இறங்கணும். கர்த்தர் வந்துட்ட ஒரு ஏழையை கொண்டு வருவார், செக் பண்ணுவார் இன்னையில இருந்து. And God will bring a poor person and he will test you. Seivara, will you do? Oru sagodharan oru uliyakaru faithomla irundhu kelambinar. Faithomla irundhu kelambrar. A brother was going from the faith home. Vasalla oru pichakara, a beggar at the doorstep. Kekkaran kaas, kekkaran, asking for money. Idu ilangaila nadandha oru sambhavam. It's incident happened in Sri Lanka. Ivaru kelambum bodhu அந்த ஆள் வாசல்ல வந்து நிக்கிறார். When he was leaving, he was at the doorstep. இவர் கொடுத்துட்டார். He gave. கொடுத்துட்டு இவர் போயிட்டார். And he had gone. அந்த சைடுல வேற வீடுகளே கிடையாது. And no other houses there. இவர் அவசரமா வந்து பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாரு. அந்த பிச்சைக்காரரு வேற எங்கேயும் போக முடியாது, இதே பஸ் ஸ்டாப்ல தான் வரணும், ஆனா வரவே இல்ல. And that beggar should come to that bus stop, no other way, but he didn't come that side. வரவே இல்ல. He didn't come that side. இவருக்கு பஸ்ஸும் வரல. என்னடா இந்த பிச்சைக்காரன், நம்ம தான் காசு கொடுத்துட்டோமே, திருப்பி எங்க போய் காசுக்கு நின்னுட்டு இருக்கான், என்ன பண்றான், எப்படின்னு நினைச்சாரு. அப்படியே விட்டுட்டார், மறந்துட்டார். And he was wondering why the beggar had not come and he had forgotten that incident. கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துச்சு, இவர் போயிட்டார். After some time the bus came and he left. ஆனா ஃபெய்த்தோம்ல ரெண்டு மூணு விசுவாசிகள் ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. And in the faith home some believers were praying. அதுல ஒருத்தருக்கு தரிசனம். And one had a vision in that. ஒருத்தர் வந்து ஊழியக்காரர்ட்ட பிச்சை எடுத்துட்டு போறாரு. கடைசில பார்த்தா அது கர்த்தர் அப்படின்னு ஒரு தரிசனம். And somebody begs from the worker and finally he understood that it was the Lord. அப்ப அதுல அந்த தரிசனத்துல அந்த ஜபிச்சிட்டு இருக்கவங்க ஒரு தரிசனத்துல சொல்றாரு, நான் இந்த பைதமுக்கு போனேன், அவன் என்னை கொடுக்காமலே வெளியே துரத்தி விட்டான், அவன் கஞ்சேன், ஆனா இங்க வந்தேன், இந்த ஊழியக்காரன் எனக்கு உதவி செஞ்சான் அப்படின்னு அந்த தரிசனத்துல அவர் சொல்லிட்டு போயிட்டார். In the vision he told that I went to one particular faith home, there that miser didn't give, but here he gave. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தரிசனம்? அவர் உடனே போன் அடிச்சார். இமிடியட்லி ஹி ரேங் அப். பிரதர், நீங்க இப்போ யாருக்காவது உதவி செஞ்சீங்களா? Did you help somebody now? ஆமா. எஸ். யார் அவர் என்று? Who was that? யாரோ ஒருத்தன் ஏழை வந்தா, ஆனா கொடுத்த அந்த ஆளு ஃபெய்த்தம் விட்டு வெளியவே வரல, அங்கேயே நின்றுட்டு இருந்தான். சரி, ஏதோ நிக்கிறான், எனக்கு டைம் இல்லைன்னு நான் வந்துட்டேன் அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னாரு, உங்ககிட்ட காசு வாங்கினது யாரு? கர்த்தர் தான் வாங்கியிருக்கிறார். When he told the incident, he said that it was the Lord who got the money from him. அப்போ அவரு சொன்னாரா? Then he said, இன்னொரு ஃபைத்தம்ல இப்படி நடந்துச்சு, அவர் கொடுக்கலன்னு சொல்றாரு, விசாரிச்சு பாருங்க. விசாரிச்சு பார்த்தா அங்க அந்த ஊழியக்காரன் நிசையில காசே கொடுக்கல. When enquired, they found out in the other faith home, the worker had not given the money. வருவார், சில நேரத்துல உங்க வீட்டுக்கு வருவார். Sometimes he will come to your house. எத்தனை ட்ரிப் துரத்துனீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். Only you know how many will open. பொருள் சகாயம் செய்வது. And giving some money to the poor. எத்தனங்கள் மகா கஞ்சமானவை.
And both the children and the parents should not be tensed up. நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்து பழகணும். You should practice helping poor. நீ ஒரு ஆசாரியனை போல போய்விடக் கூடாது. You should not avoid going. நீ ஒரு லேவியனை போல போய்விடக் கூடாது. Should not go avoiding like a Levite. நீ ஒரு சமாரியனாய் நின்று உதவி செய்ய வேண்டும். Like a Samaritan you have to help. 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3 வசனம். 2 Thessalonians 3:13. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஸ்தோத்தரிக்க நாம் கடனாளிகள். We are bound to thank the Lord. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் மற்றவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். A child of God should praise for others. அது ஒரு கடன். And that is a debt. நீங்க மற்றவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்றீங்களா? Do you praise for others? மற்றவங்களுக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்களா? Do you praise for others? நான் பொன்னகரத்துல இருக்கும்போது When I was in Ponnagaram, ஒரு சகோதரனை பயங்கர பிசாசு போராட்டத்துல சிக்கி தவித்தார். Brother was caught because of the problem of devil. பயங்கர போராட்டம். A terrible struggle. அப்ப நான் அந்த பிசாசோடு போராடி கொண்டிருந்தேன். And I was wrestling against the devil. நான் சொன்னேன், இவ்வளவு போராடுறையே உன்னால அவனை மேற்கொள்ள முடியல, விட்டுட்டு ஓடுன்னு சொன்னேன். I said you are not able to overcome him, you are struggling, you விடாம அவனை தொந்தரவு பண்ற, கரெக்ட், ஆனா உன்னால அவனை ஓவர்கம் பண்ண முடியல, ஏன் திருப்பி திருப்பி போராடுற, ஓடு. You are troubling but not able to overcome, you flee. அப்ப அந்த ஆவி சொன்னது, the spirit said, போராடுறேன் மேற்கொள்ள முடியலங்கிறது உண்மைதான், அதுக்கு ரகசியம் ஒன்னு இருக்குன்னு சொல்லு. It's true but there is a secret. இந்த 4 மணிக்கு இவனுக்கு தோத்திரம் பண்றேல்ல, இவன் பேரை அடிச்சிடு. You are praising at 4 o'clock, you delete his name. இவன் பேரை அடிச்சு பாரு, இந்த லிஸ்ட்ல இருக்க ஒருத்தனை தோத்திரம் பண்ண கூடாது இவனுக்கு. இவனுக்கு பேரை எடுத்துரு, ஒரே நாள்ல நான் இவனை தூக்கிடுறேன். You delete his name from the list, I will lift him in one day. அப்பதான் யோசிச்சேன், இந்த 4 மணி ஸ்தோத்திரத்துல அநேகர் லைஃப் நின்னுட்டு இருக்குன்னு. அப்பதான் புரிஞ்சது. Then only I understood that the lives of many stand only because of the 4 o'clock praising. ஆனா தேவன் அந்த சகோதரன் இன்னைக்கு உயிரோட வச்சிருக்காரு. 2-3 வாரத்துக்கு முன்னால இங்கேயே பார்த்தேன், ஆச்சரியமா இருந்துச்சு. இத்தனை வருஷத்துக்கு பிறகும் இந்த போராட்டத்துல கத்தர் அவனை நினைஞ்சிருக்கிறாரு. அந்த 4 மணி ஜபம் ஸ்தோத்திரம், அதுதான் அவனை நிப்பாட்டி வச்சிருக்கு. That 4 o'clock praising has preserved that brother and still he is alive. நாம ஸ்தோத்திரம் பண்றதுக்கு கடனாளிகள். We are debtors to praise. உனக்காக இன்னொருத்தன் ஸ்தோத்திரம் பண்ணுவான், உனக்காக இன்னொருத்தன் ஸ்தோத்திரம் பண்ணுவான். 4 மணிக்கு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மாதிரி அங்க 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 இருந்து அந்த துதி போய், நீ தூங்கிட்டு இருந்தாலும் உன் பேரை சொல்லி ஆண்டவருடைய பாக்ஸ்ல போய் எது விழுந்துருது, தூபகலசத்துல போய் ஸ்தோத்திரம் விழுந்துருது. அதனால நீ தூங்கிட்டு இருந்தாலும் காலையில எழும்பி போகும்போது ஃப்ரெஷ்ஷா போய்கிட்டு இருக்கிற. ஆனா யாரோ ஒருத்தனுடைய ஸ்தோத்திரம் தான் உனக்கு ஜீவன் கொடுக்கிறது. Because of the praising of somebody as a network, it is done at 4 o'clock. That gives life to you. யாரோ ஒரு ஆள் எனக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறதுனாலதான் நான் நிலை நிற்கிறேன்னு சொல்லி உண்மையாய் விசுவாசிக்கிறவள் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. உனக்காக உன் மனைவியோ புருஷனோ உன் ஊழியக்காரனோ உன்னை பத்தி தெரிஞ்சவனோ உன் சபையில உள்ள ஏதோ ஒரு விசுவாசியோ உனக்காக ஸ்தோத்திரம் பண்றான். Somebody a believer or a worker of God, somebody known to you is praising for you. ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் உனக்கு கிருபையை கொண்டு வந்து நிற்பாட்டியது. Some praising has brought grace. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுகிறது. Grace increases because of the praising of many. நீ உன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறதுக்குள்ள ஸ்தோத்திரம் பண்றதுக்குள்ள உள்ள கடனை நீ தீர்த்தே ஆக வேண்டும். Before you complete the race you have to repay the debt of praising. நீ பெற்ற நன்மைகளுக்கு, for the goodness you have received, உனக்கு தேவன் செய்த உதவிகளுக்கு, all the help the Lord has done, ஒவ்வொரு நிமிடமும் உன்னை பராமரித்து வருகிறதற்கு, for preserving you every moment, ஓட்டத்தின் முடிவு வரைக்கும் தேவன் செய்த நன்மைகளுக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணி உன் கடனை தீர்த்து தான் நீ பரலோகத்துக்கு கால் எடுத்து வைக்க முடியும். Till the end, before the end, you have to praise, repay the debt and go to the heaven. ரோமர் 13 அதிகாரம் 8 வசனத்தை பார்க்கும் பொழுது, in Romans 13:8 we see, ரோமர் 13:8, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். அன்பு கூறுகிற ஒரு கடன் இருக்கு. There is a love of the debt of loving. மற்றவங்களை வெறுக்கறதை விட்டுருங்க. You stop hating others. மற்றவங்களை நேசியுங்க. You love others. கிறிஸ்துவுக்குள் நேசியுங்கள். In Christ you love. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனித கொலைபாதகன். He that hates his brother is the hater of man. ஒருவன் ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் இருளில் கிடக்கிறான். Saying that he is in the light, if he hates the brother, he is in. கண்ட சகோதரனத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? He that doesn't love his brother, how will he love the Lord who is not seen? நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். We are debtors to love others. நம்ம பார்த்துட்டு மூஞ்சி தூக்கிட்டு முகநாடி மாறிட்டு அவன் வீட்டுக்கு போகாம இவன் வீட்டுக்கு போகாம நல்லது கெட்டதுக்கு போகாம ஒதுங்கி போனா நீ ஒரு குற்றவாளி, அன்புக்கு நீ ஒரு கடனாளி. And changing the countenance, if you are avoiding and hating people, then you are a debtor to love. உங்களால அப்படி அன்பு கூற முடியுமா? அன்பு கூற முடியுமா? Can you love? அது ஒரு கடன். It's a debt. ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு வைத்தார்.
And the Lord showed love to us. யோவான் 13:1 சொல்லுகிறது, ஆரம்பத்தில் வைத்து அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். In John 13:1 it is said that as he loved us in the beginning till the துவக்கத்தில் எப்படி நேசித்தாரோ அதே போல அவருடைய அன்பில் மாற்றமே கிடையாது. As he loved in the beginning there will be no change in the love till the end. நீங்க அப்படி நேசிக்க முடியுமா? Can you love so? யாரையும் பகைக்காதீங்க. Don't hate anyone. யாரையும் வெறுக்காதீங்க. Don't hate anyone. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரையும் நேசியுங்க. In the short life you love all in Christ. கடைசியாக ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரனுக்கு கடனாளியாக இருக்கிறான். A believer is a debtor to the worker. ஒரு ஊழியக்காரன் நடத்திப்புக்காரனுக்கு கடனாளியாக இருக்கிறான். A worker is a debtor to the leader. என்ன கடன்? What debt? தங்களை ஒப்புக்கொடுப்பதே. Submitting themselves. முன்பு கர்த்தருக்கும் பின்பு பரிசுத்தவான்களுக்கும் தங்களை ஒப்புக்கொடுத்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. It is said to the Lord first and to the saints next they submitted. அவங்க உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க. And they pray for us. அவர்கள் ஆத்துமா துக்கப்படக்கூடாது. And their soul should not be grieved. எபிரேயர் 13 அதிகாரம் சொல்லுகிறது. Hebrews 13 chapter. உங்களை நடத்துகிறவர்கள் துக்கப்படாதபடிக்கு அவர்களுக்கு நீங்கள் அடங்கி and subdue unto the leaders that they may not be grieved. எபிரேயர் 13:17 சொல்லுகிறது. Hebrews 13:7 அவர்கள் துக்கத்தோடு உனக்கு எந்த காரியத்தையும் செய்ய கூடாது. And we should not do anything that would grieve them. அவர் அது உனக்கு நன்மையாக அமையாது. That will not be profitable. உனக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. They pray for you. உன்னுடைய சுக துக்கங்கள்ல வந்து நிக்கிறாங்க. And they come for you in all உன்னுடைய நன்மை தீமையில வந்து நிக்கிறாங்க. At the good and evil they come for you. உன்னுடைய ஆசி உன்னுடைய பிறப்பு இறப்புல வந்து நிக்கிறார்கள். And at the time of birth and death they come. உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். You have to submit to the saints of God. இந்த கடன்களை எல்லாம் தீர்த்தால் தான் நாம் பரலோக ராஜ்யத்திலே ஜெயாளிகளாய் போய் சேர முடியும். Only if we repay all these debts we can go into the kingdom of God as victors. இந்த கடனை அடைக்க உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? And what do you have to repay the debt? உனக்கு ஒரு குடம் எண்ணெயை கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord has kept a part of oil in you. அந்த நம்பிக்கையுள்ளவர்கள் எல்லாரும் கண்களை மூடுவோம். And trusting that let's close. என்றால் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். If possible stand on the knees. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு திட்டமாய் பேசி இருக்கிறார். Clearly the Lord has spoken to you. கடன் வாங்கிட்டு அதை கர்த்தர் கொடுத்தார்னு சொல்லிராத. Borrowing don't say that the Lord has given. கடன்களை அடைக்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். Let the Lord bless you. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். Just 2 minutes stand on the knees. உன் பாத்திரத்தை நிரப்பி கொண்டு நீ திரும்பி செல்லலாம். Filling your vessel you can go home. ஆமென். நீ அறை வீட்டை பூட்டி கொண்டு ஜெபிக்க உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாயாக. You submit in the hands of the Lord that you may show. கர்த்தர் இந்த காலை வேளையில உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். This morning the Lord is speaking to you. ஆமென். ஒரு 2 நிமிஷம். 2 minutes. கர்த்தருடைய பலத்தினால் நம்மை நிரப்ப ஒப்பு கொடுப்போம். Let us submit to be filled by the strength of Lord. ஆண்டவர் அந்த ஸ்திரீயை ஆசீர்வதித்தது போல. As the Lord blessed that woman. அந்த பெண்ணை ஆசீர்வதித்தது போல. As he blessed that woman. அந்த தீர்க்கதரிசியின் மனைவியை ஆசீர்வதித்தது போல. As he blessed the wife of the prophet. அந்த பிள்ளைகளை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது போல. As delivered from the bondage. கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது. The word of the Lord is wrestling with you to deliver you from the bondage. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தவர். As the Lord blessed the family then. உன்னையும் இந்த காலையிலே ஆசீர்வதிக்கிறார். Blessing you this morning. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். Let us all close the eyes and stand on the knees. தேவன் உன்னுடைய கடன்களை அடைக்க உன்னை ஆசீர்வதிக்கட்டும். May the Lord bless you to repay the debt. எழுத்தின் பிரமாணமான கடனை அடைக்க தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து உன் தொழிலை உன் குடும்பத்தை உன் கையின் பிரயாசங்களை தெய்வம் ஆசீர்வதிக்கட்டும். May the Lord open the windows of the heaven and bless your family profession so that you may repay the literal debts. சுவிசேஷம் சொல்லக்கூடிய கடனை அடைக்கத்தக்கதாக ஊழியத்தின் ஆவியை சுவிசேஷகனுடைய ஆவியை கர்த்தர் உனக்கு தரட்டும். May the Lord give you the spirit of gospel and ministry that you may repay the debt of preaching the gospel. வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்ற வார்த்தையின்படி கொடுக்கும் சிந்தையை கர்த்தர் உனக்கு தரட்டும். May the Lord give you the mind of giving that is giving is better than borrowing. ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஆனபடினால் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தி அந்த கடனை தீர்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். We are debtors to praise so let us praise always and repay the debt in that way. யாரையும் வெறுக்காதிருங்கள். யாரையும் புறம்பே தள்ளாதிருங்கள்.
எல்லாரையும் ஒரே போல் நேசியுங்கள். Do not cast away anyone or hate anybody. You love all uniformly. கர்த்தருக்கும் அவருடைய ஊழியர்களுக்கும் உங்களை சமர்ப்பியுங்கள். Submit to the Lord and to the workers. இந்த கடனையை தீர்த்துவிட்டு மீந்ததை வைத்து இந்த கிருபையின் வாழ்வை ஓடி முடியுங்கள். Repaying the debts with what you have rest, you will run the race. கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. Borrower is a slave to the lender. ஒருவேளை நீ அடிமையாக வந்திருக்கலாம். Probably you would have come as a slave. கர்த்தர் இப்பொழுது உன்னை ஆசீர்வதித்து சுதந்திரவாளியாய் மாற்ற விரும்புகிறார். Now the Lord wants to bless you and make you the inheritor. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close the eyes. எழுத்தின் பிரகாரமாக எனக்கு பல நூற்றுக்கணக்காக, ஆயிரக்கணக்காக, லட்சக்கணக்காக, கோடிக்கணக்காக எனக்கு கடன் இருக்கு. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ, சூழ்நிலையிலேயோ, பிசினஸ்லேயோ, எதுக்கோ நான் வாங்கிட்டேன், அப்படிப்பட்ட கடன் எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க யாராவது கை வைத்துங்க. உங்களை வெக்கப்படுத்துறதுக்கல்ல, உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். If you say that literally you have some loans and debts because of the situation, without feeling shy, you put up your hands and we will pray for you. நீ பேங்க் வாசல்ல போய் நீ கேட்கறது இல்ல, தெய்வத்துக்கு முன்பாக நீ கைகளை உயர்த்துகிறாய். You are not going before the bank gates, but you are raising the hand before the Lord. உன் சொந்தக்காரங்க நண்பர்கள் மத்தியில உன்னை கை வைத்து சொல்லல, சபையில தேவனை நோக்கி கைகளை உயர்த்து. We don't ask you to raise your hand before the relatives and friends, but before the Lord you are asked to raise your hand. யாரெல்லாம் கைகளை உயர்த்தி இருக்கிறார்களோ அவருடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். And those who have raised the hands, the Lord is going to bless such people. இல்லாவிட்டால் வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். Or the Lord is going to open the way. கர்த்தருக்கு வழிகள் உண்டு. The Lord has ways. அவாந்தர வெளிகளிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். The Lord is the one makes the rivers in the wilderness. வனாந்தரத்தை செழிப்பாக்க கூடியவர் கர்த்தர். The Lord will make the wilderness to prosper. இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். Today the Lord is going to bless you. யாரெல்லாம் கைகளை வைத்து இருக்கிறார்களோ அவர்கள் கடன்கள் எவ்வளவா இருந்தாலும் அத்தனையும் அடைக்கத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை பொழிவாராக. May the Lord shower the blessings for all those who have put up their hands to repay the debts. ஆவிக்குரிய கடன் இருக்கிறது எத்தனை பேருக்கு இருக்கிறது? How many of you have the spiritual debts? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். Today you make a decision. கர்த்தாவே நான் சுவிசேஷம் சொல்லுவேன். Lord I will preach the gospel. கர்த்தாவே நான் உதவி செய்வேன். I will do the ministry. கர்த்தாவே நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். I will praise Lord. கர்த்தாவே ஊழியர்கள் கையிலே என்னை ஒப்பு கொடுப்பேன். I submit to do your ministry. கர்த்தாவே நான் எல்லாரையும் உம்மை போல நேசிப்பேன். Lord I will love all uniformly. என்னை பலப்படுத்தோ. You strengthen me. என்னை பலப்படுத்தோ. Strengthen me. என்னை பலப்படுத்தோ. Strengthen me. ஆமென். இந்த கடன்களை தீர்த்து நான் உம்மிடத்தில் ஜெயாளியாய் வர வாஞ்சிக்கிறேன். I want to repay the debts and come as an overcomer to you. கர்த்தர் உதவி செய்ய வல்லவர். The Lord is able to help you. அந்த பெண்ணினுடைய அந்த எண்ணெயை வர்த்திக்க பண்ணின தெய்வம். The Lord who made the oil of the woman to increase. இன்றைக்கு கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். The Lord to make your life to increase. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தின் பெருமழையை பொழியட்டும். Keep praising the Lord. The Lord will shower the blessings on you. தண்ணீரோடு எலிசா விடத்தில் வந்த பெண் நம்பிக்கையோடு வீட்டுக்கு திரும்பி போய் அறை கதவை பூட்டினாள். இன்னைக்கு நீ பலவிதமான கடன்களோடு வந்தா என்பதை வேத வசனம் உன்னை சுட்டி காட்டியிருக்கிறது. நீ விசுவாசத்தோடு திரும்பிச்சால். ஆமா. இப்ப இந்த ஆராதனை லாஸ்ட் போர்ஷன்ல கர்த்தர் என்ன செய்ய போறா தெரியுமா? ஒருவேளை ஒரு குடம் எண்ணெய் கூட இல்லைன்னா கர்த்தர் அந்த ஒரு குடம் எண்ணெயை உன் கையில கொடுத்து இப்ப அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஒரு வழியும் இல்லைன்னா ஒரு வழியை திறந்து உன்னை அனுப்ப போகிறார். எல்லாரும் கை வைத்து ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். இந்த சபையில யாரெல்லாம் கடனாளிகளா இருக்கிறாங்களோ, எழுத்தின்படியான உள்ள கடன் எத்தனை லட்சம் இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் இருந்தாலும் சரி, அவன் கடன் கடன்ங்கிற அந்த பாட்டு இன்னைக்கு நிக்கணும். அடுத்த சாட்சியில கர்த்தர் என் கடனை தீர்த்தாரன்னு சொல்லணும். ஆமா. நாளைக்கல்ல, இன்றைக்கே அதுக்குரிய பரத்திலிருந்து கட்டளைகள் பறக்கட்டும். இயேசுவின் நாமத்துல கர்த்தர் வழிகளை திறக்கட்டும். எல்லாரும் ஒருமனப்பட்டு போராடுவோம். தற்போதைய நிலவரத்தை தேவ சந்நிதியில விளங்கிக் கொள்ள கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய வார்த்தை பொய்யுரையாது. அவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆனால் நீ செய்ய வேண்டியது உன் கடனை முதலாவது தீர்த்து விட வேண்டும். அப்படி தீர்க்க எல்லாருக்கும் கர்த்தர் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எழுத்தின்படி மாத்திரமல்ல, ஆவிக்குரிய கடன்களையும் அடைத்து விடுதலையோடு இயேசுவை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கடன்களையும் தீர்த்தருளை சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.